பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் தூரையுள் உனக்காலாயினி அல்லேன் ஏனலாமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்ப பெருமானுடைய திருப்படிகளை நான் மனமிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய சிவனையச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கினுடைய மனங்கனிந்த வணக்கம். உமாவரி சிவனாருடைய திருவருட்பயன் என்ற ஒரு அரிய நூலை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியிருக்கின்றது. நேற்றைய வகுப்பிலே நாம் அருளது நிலை என்ற நான்காம் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். உங்களுக்கு அந்த 9ஆம் தேதி போட்டிருக்கும், அந்த குறிப்பு உங்களுக்கு 9ஆம் தேதியில் போட்டிருக்கும், 9 செவ்வாயின் போட்டிருக்கும். இறைவனுடைய திருவருள் என்பது அதுதான் உலகத்தை ஆள்வது, அருளே உலகை ஆள்வது என்று காரைக்காலம்மையார் தம்முடைய அற்புதத்தில் வந்த அதிலே பாடுகிறார்கள். இருளும் ஒளியுமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் இறைவனுடைய அருள்தான் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறது. திருவருள் என்பது திருவடியாக உருவகிக்கப்படுகிறது. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, நமக்கெல்லாம் ஒரு ஆற்றல் உண்டு. உடம்பிலே இருக்கின்ற ஆற்றல் சட ஆற்றல், உயிரிலே இருக்கின்ற ஆற்றல் அறிவாற்றல். ஆனால் பெருமானுக்கு இருக்கின்ற சக்தி அருளாற்றல் என்று நாம் சொல்லணும். அவனும் பேரறிவுடையவன்தான், இருந்தாலும் அந்த பேரறிவுடைய முடிவு அருள் என்பதாலே அவருடைய ஆற்றலை அருளாற்றல் என்று நாம் சொல்லுகிறோம். உங்களுக்கு கொடுத்த அந்த குறிப்பில் இருக்கும் சத்து சித்து ஆனந்தம் என்று அன்ற 3 சச்சிதானந்த என்பதை வேதம் 3ஆக சொல்லுகிறது. பெருமானுடைய குணம் அல்லது பிரம்மத்தினுடைய குணமாக அவர் சொல்லுகிற பொழுது, பிரம்மத்தினுடைய விளக்கத்துமாக சொல்லுகிற பொழுது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்வார்கள். அது வேத நெறியிலே அப்படி சச்சிதானந்தம் என்று சொல்வது. அதை ஆகம நெறியிலே சொல்லுகிற பொழுது 8 குணங்களாக நாம் சொல்லுகிறோம். திருவள்ளுவர் எண்குணங்கள் என்றதை சொல்லுகிறார். எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லுகிற பொழுது 3 குணமாக சொல்லுகின்ற வேத முறையிலிருந்து ஆகமும் அதை விரிவுபடுத்தி 8ஆக சொல்லுகிறது. அந்த 8 என்பதை 6லையும் அடக்கலாம், 6 குணமாகவும் அடக்கலாம். அதனால்தான் திருக்குறளில் ஆதி பகவன் என்பதில் பகம் என்று சொன்னால் 6 என்று அர்த்தம், கலம் என்றால் 12, பகம் என்றால் 6. கலம்பகம் என்று ஒரு சிற்றிலக்கியம் நமக்கு இருக்கிறது. உலா, தூது, அம்மானை, பிள்ளைத்தமிழ், பரணி, பள்ளு, அதுபோல் கலம்பகம் என்று ஒன்று உண்டு. அந்த கலம்பகத்திற்கு 18 உறுப்புகள் சொல்வார்கள். 18 உறுப்புகளை சொல்லுவதற்கு கலம் 12, பகம் 6, 18ஆக சொல்கிறது. 18 உறுப்புகள் கொண்டது அந்த சிற்றிலக்கியம் என்று கலம்பகம் என்பார்கள். எனவே ஆதிபகவன் என்கிற பொழுது பகம் என்பதை 6ஆக சொல்லி 6 குணங்களை உடையவன் ஷாட்குண்ணியன் என்று வடமொழியில் சொல்லுவாங்க.
ஷாட்குணியனாக இருக்கின்ற இறைவனை பகவன் என்று சொல்லலாம் என்றும் சொல்லுகிற வழக்கம் உண்டு. பகவன் என்பதற்கு விளக்கம் இப்படி கொடுக்குற வழக்கம் உண்டு. அன்றைக்கு கூட அது நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சத்து சித்து ஆனந்தம் என்பதில், ஆனந்தம் என்பதை நாம் வரம்பில் இன்பம் உடைமை என்று ஆகமம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த எட்டு குணங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் இதில் கொடுத்த ஞாபகம் எனக்கு முதல்ல கொடுத்துருப்பேன். அதில் எட்டு குணங்களை எப்படி சொல்கிறார் என்றால், அடைமொழியோடு சொல்கிறார்கள் அவர்கள் ஆகமத்தில். தன்வயத்தனாதல் எடுத்த உடனே தன்வயத்தனாத சுதந்திரம் அவனுக்கு உண்டு. சுதந்திரம் என்று சொன்னால் அவன் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக சுதந்திரம் என்று சொன்னால் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இந்தியா அப்படி தான் கெட்டு போயிருக்கு. சுதந்திரம் உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த உடனே எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவன் தன்வயம் என்றால் அவனுக்கு எந்த செயலையும் அவனாலே செய்ய முடியும். அது சங்கற்பத்தினாலே நினைத்த மாத்திரத்திலே செய்ய முடியும் என்பதாலே அவன் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்பதற்காக தன்வயத்தன் என்ற ஒரு சொல்லை சொல்கிறோம், தன்வயத்தனாதல் என்று. அப்போ அதே போல ஆனந்தம் என்று சொன்னால் வரம்பில் இன்பம் உடைமை. இன்பம் சொல்லாமல் வரம்பில் இன்பம் என்றால் எல்லையில்லாத இன்பம் அவனுக்கு இருக்கிறது என்று. உலகப் பொருள்களில் என்று கூட சொன்னேன், பொருள்களில் இன்பம் இல்லை, பொருள்களில் துன்பம் இல்லை. போகம் என்பது உயிர்களை அனுபவிக்கின்ற பொழுதுதான் உயிர்களுக்குத்தான் அது இன்பம், உயிர்களுக்குத்தான் துன்பம். அப்படி துன்பமாக இன்பமாக எண்ணிக்கொள்கிறது. பொருளிலே இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது. பொருளிலே இன்பம் இருந்து இன்பமாகவே இருக்கின்ற ஒரு பொருள் என்று சொன்னால் அது பெருமான் தான். எனவேதான் அவனை ஆனந்தம் என்று சொல்லி வேதத்தில் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று உண்டு. சத்து சச்சிதானந்தம் என்பது சச்சிதானந்தம், இது ஆனந்தம்னு சொல்கிறோம். இப்படி சொல்லாமல் சத்து சித்து அனந்தம் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனந்தம் என்று சொல்லாமல் அனந்தம் என்று சொல்லுகின்ற வழக்கமும் உண்டு. அதனால் வரம்பில் இன்பம் என்பது ஆனந்த பொருளாக இருக்கிறான், வேறு எந்த பொருளும் ஆனந்தம் கிடையாது என்பதனால் அந்தம் ஒன்றியில்லா ஆனந்தம் பெற்றேன். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர், நாம் அனுபவிக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான், நாம் நினைக்கிற இன்பமாக இருந்தாலும் அந்த பொருளில் இல்லாவிட்டாலும் நாம் நினைக்கிற பொழுதும் அந்த இன்பம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான். ஆனால் பெருமான் அப்படியெல்லாம் அந்தமில்லா ஆனந்தம் தருகின்றவன், அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் என்று சொல்கிறார். எனவே ஆகமங்களில் பெருமானுடைய குணங்களை சொல்லுகிற பொழுது வரம்பில் இன்பம் உடைமை என்பது ஆனந்தத்தை சொல்வது, சித்து அறிவாக இருக்கிறான் என்பதற்கு இயற்கை உணர்வு முற்றும் உணர்வு, இயற்கை உணர்வாக இருக்கிறான் முற்றுணர்வாக இருக்கிறான், அதெல்லாம் சித்தில் அடங்கும். இயற்கையான உணர்வும் அறிவு தான், அறிவு தான் அது. முற்றுணர்வாக இருந்தாலும் சிறந்த அறிவாக இருப்பதாலே அவனுக்கு பேரருளும் உண்டு. எனவே பேரருள் உடைமை அவனுக்கு உண்டு. அறிவு இருந்தால் அதற்கு மேற்பட்டு அவனுக்கு எந்த தடையும் செயலில் எந்த தடையும் கிடையாது. எனவே அவன் முடிவில் ஆற்றல் உடைமை என்று. அந்த சித்து என்பதில் இயற்கை உணர்வு முற்றுணர்வு பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் என்று அந்த நான்கையும் அடக்கிறோம். ஆனந்தம் என்பதில் இந்த வரம்பில் இன்பம் என்று அடக்கிறோம். மற்ற இதில் ஒரு நான்கு ஐந்து மற்ற மூன்று இருக்கு இல்லையா, அது சத்தாக நாம் சொல்லுவோம். தன்வயத்தனாதல் தூய உடம்புடனாதல் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்று அப்படி எட்டாக நாம் சொல்லுகிறோம். அதனால் எல்லாம் அவனுக்கு இருப்பவை அருள் குணங்கள். எனவே உலகத்தை அவன் ஆளுகின்ற பொழுது இந்த எட்டு குணங்கள் அவன் இருப்பதாலே எந்த உயிரிடத்திலும் அவனுக்கு வேறுபாடு கிடையாது. தாழ்ந்திருக்கின்ற அந்த உயிர்களை எல்லாம் தன்னிடத்திலே சேர்ப்பதற்கு அவன் விரும்புகிறான். ஆனால் அந்த அருளை இருளிலே இருக்கின்ற உயிர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த நான்காவது அதிகாரத்தில் அருளது நிலை என்று நாம் நேற்று பார்த்தோம். இரண்டாவது குரல் நாம் பார்க்கணும் இன்னைக்கு. பெருக்க நுகர வினை பேரொளியாய் எங்கும் அருக்கன் என நிற்கும் அருள்.
அருள் எதுபோல இருக்கும் என்றால் அருக்கனை போல. அருக்கன் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். நாம் வழிபடுகின்ற இயற்கை பொருள்களிலே சிறந்த பொருளாக இருப்பது சூரியன். எல்லாவற்றையும் வணங்கலாம், தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்று தண்ணீரை நாம் கங்கையாக நினைத்து வழிபடுகிறோம். தரையை மிதித்து நடக்கக்கூடாது, உடைத்து நடக்கக்கூடாது என்று சொல்கிறோம். எல்லா பூதங்களையும் வணங்குகிறோம் என்றாலும் சுடராக இருக்கின்ற சூரியன்தான் இந்த உலகத்தை ஆள்கிறான் என்பதாலும், இறைவனுடைய பேர் ஒளியாக எப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு சான்றாக சாட்சியாக இருப்பது சூரியன். அதனால் உலகத்தில் நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் யார் சாட்சி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் இப்போ அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டார்கள் சொல்வது போல, உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிலைகளுக்கும் எது சாட்சி என்றால் சூரியன்தான் சாட்சி. அது வேத நெறியிலே சூரியன்தான் சாட்சி என்று அவர்கள் சொல்வார்கள். எவ்ரிதிங் இஸ் அண்டர் த சன் என்று ஆங்கிலத்தில் கூட அவங்க சொல்லுகிற பொழுது எல்லாம் அவனுக்கு கீழ் தான் நடக்கிறது என்று சூரியனை சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் சைவ நெறியிலே கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் சூரியன் என்றால் அது சடசூரியன், எவ்வளவுதான் சிறந்த ஒளியாக இருந்தாலும் ஒரு காலத்திலே, இப்போ சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலே அழிந்து போக போகிறது, அது எரி அந்த கேஸ் தான் எரிந்து கொண்டிருக்கிறது, அப்புறம் அது போய்விடுன்றாங்க. அப்போ எவ்வளோதான் பேரொழியாக இருந்தாலும் அது சடப்பொருள், அது ஒரு காலத்திலே தேய்ந்து போக போகிறது. ஆனால் இன்றைக்கு அது இருப்பு பார்க்குறோம். அதனாலே சூரியனை நாம் வணங்குகிற பொழுது சடப்பொருளை நாம் வணங்கக்கூடாது, நாம் அறிவான பொருள். எனவே சித்துப்பொருளைத்தான் வணங்க வேண்டும். சித்தாக இருக்கின்றவர்கள், அறிவாக இருக்கின்றவர்கள் அறிவாளையைத்தான் வணங்கணுமே தவிர சடப்பொருளை வணங்கக்கூடாது. அது ஒரு குற்றம், உயிருக்கு உள்ள குற்றம். இப்போ ஏன் ஆசை கூடாது என்று சொல்கிறோம்? நாம் ஆசை வைப்பதெல்லாம் ஒரு சடப்பொருள் மேல் தான் ஆசை வைக்கிறோம். ஒரு ஆண் கூட பெண்ணை விரும்புகிறான் என்று சொன்னால் பெண்ணினுடைய உடம்பைத்தான் பார்க்கிறான், அழகாக இருக்குன்னு பார்க்கிறான். ஆணும் பெண்ணும் அது மாதிரி ஆணை பார்க்கிறான். உடம்பு என்பது சடப்பொருள் தான். சொல்லிக்கலாம் என் உயிரே என் உயிரேன்னு சொல்லிக்கலாமே தவிர, சொல்கிறதான் அப்படியே தவிர அது அப்படி அல்ல பொதுவாக பார்க்குற பொருள். எனவே உலகத்தில் இருக்கின்ற புறப்பொருள்கள், புற உடல் அல்லது புற காட்சி, அதுதான் நமக்கு மயக்குகிறது என்றால் சடப்பொருள் அப்படி மயக்க வைத்திருக்கிறது நம்மை. அதுதான் தவறாக உயிருக்கு குற்றமாக நாம் சொல்லுகிறோம். ஒரு இடத்துல எழுதியிருக்கிறவங்களுக்கு ஒரு நோட்ஸில், இன்பம் துன்பம் இதை சொல்லிட்டு மோகம் என்று ஒன்று உண்டு. இது மூன்று சொல்கிறோம், பொருள்களினாலே இன்பம், பொருள்களினாலே துன்பம், மூன்றாவது ஒரு நிலை பொருள்களினாலே மோகம் என்கிறார்கள். அது என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஏதாவது விரும்பிய பொருள் கிடைத்தால் அது இன்பம், விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது துன்பம். நம்முடைய மனம் தேற்றிக் கொள்வதற்காக என்ன சொல்லுவாங்க, விரும்பியதை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்புவது என்று சமாதானம் தான் சொல்லுவோம் தவிர அது எவ்வளோ கஷ்டப்படுறது நமக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்கிறது, அப்போ விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை கிடைத்தால் இன்பம், விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை என்றால் துன்பம். இந்த மோகம் என்பது என்ன என்றால் அது கிடைக்காது என்று தெரியும் இருந்தாலும் ஆசைப்படுவோம், அதுதான் மோகம்ன்றது இல்லையா? நமக்கே தெரியும். அதாவது வேடிக்கையாக சொல்லுவாங்க, இந்த ஊர் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பாதி கல்யாணம் முடிஞ்சுதுன்னா, நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா இப்படிறானா எனக்கு சம்மதம் அப்படின்னா, சம்மதம் அவர் சம்மதம் தான் கல்யாணம் நடக்கும், இளவரசிக்கு சம்மதமாக தான் இவன் நடக்கும். தெரில போகிறவன் இந்த ஊர் இளவரசி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், பாதி கல்யாணம் முடிஞ்சுன்னா இவனுக்கு ஆசை. எனவே ஆசைப்படுகிற பொழுது கிடைக்காதுன்னா நல்லா தெரியும், தெரிந்தாலும் கூட அதிலே ஒரு ஆசை வைக்கிறோம் இல்லையா, அதைத்தான் மோகம் என்கிறார்கள். இந்த மோகம் என்பது தான் மயக்கம் என்று தமிழில் சொல்கிறோம். எனவே சடப்பொருள்களை நாம் விரும்பக்கூடாது என்பதாலே விரும்பவே கூடாதுன்னா வழிபடலாமா என்று ஒரு எண்ணம் வருது. இப்போ சார்மா எல்லாரும் கேட்குறாங்க, கடவுளுக்கு ஏன் சார் வழிபாடு இப்படிலாம் ஒரு வடிவத்தை வைத்து வணங்குறீங்க என்று மற்ற மரத்தோடு கேட்குறாங்க. காந்தி அந்த கேள்வி கேட்டாங்க, யார் கேட்டது என்றால் ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர் அவர் கேட்டார்.
காந்தியடிகள் அவர்களே, நீங்கள் வந்து பரம்பொருளாக இருக்கின்றவன், அவனுக்கு உருவம் கிடையாது, அருவம் கூட கிடையாது, அல்லது அவங்க கொடுத்து இப்படி அருவமாக இருக்கிறான் வைத்துக்கொண்டாலும் கூட உருவ வழிபாடாக வைப்பது கடவுளை அவமானப்படுத்துறது இல்லையா? அவருக்கு எந்த உருவம் கிடையாது, நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு அவரை வழிபடுது என்பது பெருமானுக்கு செய்கின்ற துரோகம் அல்லவா என்று அவரை வேடிக்கையாக கேட்டாராம். இப்போ காந்தியடிகள் சொன்னது என்னென்னா, பார்வையற்றவருக்கு நம்மாலே கண் தர முடியாது, ஆனால் கோல் தர முடியும் அப்படின்னாராம். அதாவது என்ன அர்த்தம்னா, இறைவனை காண்பதற்கு நம்மாலே முடியாது, மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியாது. நம்மாலே காண முடியாத கடவுளுக்கு இந்த நாம் சொல்லுகின்ற உருவமெல்லாம் இருக்கு இல்லையா, அது குருடனுக்கு கோல் கொடுப்பது போல, கோல் வைத்து கொண்டு அவன் நடந்து செல்வது போல, இந்த வடிவத்தை வைத்து கொண்டு கடவுள் உணர்ச்சி அவனுக்கு வரும். கடவுள் உணர்ச்சி வந்த பின்னாலே அவனை இயல்பாக அடையலாம் அப்படின்னு சொன்னாராம் காந்தியடிகள். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லுது, முதல்ல உருவம், அதற்கு பின்னால் அரு, கொஞ்சம் பக்குவப்பட்டால் அரு உருவம், அதற்கு மேல் யோக நிலையில் அருவம். சரியை என்று சொன்னால் சரியையினுடைய நிலை உருவத்திருமேனிக்காக. சரியை என்பது உருவத்திருமேனை நோக்கி செய்கின்ற வழிபாடு, அது உடலுக்காக உள்ளது என்கிறார்கள். கிரியை என்பது அரு உருவத்திருமேனி, உருவத்திலிருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ், அரு உருவத்திருமேனி, சிவலிங்க திருமேனி. அதற்கு உடம்பும் மனமும் தேவை. கிரியை என்றால் உடம்பு மனம், ஏன்னா பூஜையில் வந்து தியானம் என்பது சொல்லப்படுகிறது. எனவே இப்போ உடம்பையே சொல்லுவார்கள், உடம்பை சொல்லுகிற பொழுது வயிறு என்பது இருக்கிறதே அது வேள்வி ஸ்தானம், யாகஸ்தானம் மாறியாது. இதயம் இருக்கிறதே அது பூஜாஸ்தானம், புருவம் இருக்கிறதே அது தியானஸ்தானம் என்று மூன்றா சொல்கிறோம் பூஜையில். இதயம் தான் நமக்கு பூஜை செய்கின்ற இடம், வழிபாடு நடக்கின்ற இடம். அதில் பூஜையிலே வேள்வி இருக்கிறது என்றால் வயிறு தான் நமக்கு வேள்வி, உந்தி தான், உந்தி கமலம் தான் நமக்கு வேள்வி என்கிறார்கள். புருவனோடு தான் தியானம் என்கிறார்கள். அப்போ சிவபூஜை செய்கிற பொழுது தியானம் நமக்கு ஒரு அங்கம். எனவே கிரியை செய்கிற பொழுது உடம்பு நமக்கு அங்கே பூஜையிலே வழிபாட்டிலே உதவும், மனமும் உதவும். அப்போ உடம்பிலிருந்து உடம்பு மனம் என்று போகிறோம். அப்புறம் அருவத்திருமேனியாக போகிற பொழுது மனம் மட்டும்தான் அங்கே, யோக நிலையிலே மனம் தான், வேறு எதுவும் கிடையாது, அது அருவத்திருமேனி. அப்போது உடம்பு, உடம்பும் மனமும், அப்புறம் மனம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்னால் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், அறிவாலே பூஜை செய்தல். மனத்திற்கு மேல் உயர்ந்ததாக இருப்பது நம்மிடத்திலே இருப்பது அறிவு என்ற உயர்ந்த பொருள்தான். எனவே உயர்ந்த பொருளாக இருக்கின்ற அறிவினாலே செய்வது தான் ஞான பூசை என்று சொல்லி, அது உருவம், அருவுருவம், அருவம் என்ற மூன்றையும் கடந்திருக்கின்ற ஒரு நிலை, அது அறிவுக்குத்தான் எட்டும் என்று அவன் ஞானிகளுக்குத்தான் அது தெரியும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் காந்தியடிகள் சொன்னாங்க, கண் தெரியாதவர்களுக்கு கோல் கொடுப்பது போல கடவுள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த வடிவங்கள் எல்லாம் உதவுகின்றன. எனவே வடிவ உருவ வழிபாடு என்பது அதை ஒதுக்கக்கூடாது என்று அவர் சொன்னார் என்று சொல்லுவாங்க. அதனாலே அருக்கனை சொல்லுகிற பொழுது, சூரியனை சொல்கிற பொழுது சிவபூஜையில் நாம் என்ன செய்தோம், சிவபூஜை செய்கின்றவர்களுக்கு தெரியும் சிவசூரியனாக அதை வழிபட வேண்டும் என்று இன்று அல்ல, திருமுறை தோன்றிய காலத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் அருக்கனில் சோதி அமைத்தோன், சோதி அமைத்தோன் காண்க, அவனை பார்க்க வேண்டுமென்றால் அருக்கனில் சோதி அமைத்தோன்றார். சூரிய அருக்கன சூரிய, சூரியனில் சோதி அமைத்திருக்கிறான். அப்போது சிவபூஜை செய்கின்றவர்கள், சிவனை வணங்குகின்றவர்கள் சூரியனை வழிபாடு செய்யலாம். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், இந்த சூரியனில் ஆற்றலை கொடுத்தவன் நம்முடைய பெருமான் அல்லவா, அதை ஒரு இடமாக அட்டமூர்த்தமாக கொண்டிருக்கிறான் அல்லவா. ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டில் அனல்வாலம் புனல்வாலம் செய்கின்ற பொழுது அவருக்கு ஏன் வெற்றி வந்தது, சமணருக்கு ஏன் தோல்வி வந்தது என்பதற்கு ஒரு காரணம் சேர்க்கிறார், குறிப்பாக சொல்லுகிறார், வெளிப்படையாக சொல்ல குறிப்பாக சொல்லுகிறார். அதாவது அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டு தான், முதல்ல அனல்வாதம் நடக்குது, அப்புறம் தான் புனல்வாதம் நடக்குது. அனல்வாதம் நடக்கிற பொழுது சமணர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய மந்திரம் எது என்றால் அஸ்தி நாஸ்தி என்பார்கள். அஸ்தி நாஸ்தி என்றால் உண்டு இல்லை, அதுதான் என்று சொன்னது உண்டு இல்லை, இதுதான் இதைத்தான் அவங்க எழுதி போட்டாங்க, வேற ஒன்றும் பெருசாக போடல, அத்தி நாத்தி என்று எழுதி போட்டாங்க. அது நெருப்பில்
தெரிஞ்சு போச்சு. இல்லை, ஞானசம்பந்த பெருமான் அப்புறம் ஒரு பதிகம் புருஷா பாடலை திரு நல்லாற்று பெருகத்தை கயிர் சாற்றி பார்த்து திரு நல்லாற்று பெருகத்தை இவர் போடுகிறார். அது வேகாமல் பச்சையாக இருந்தது என்று வருது. அந்த நெருப்பிலே அவர் போடுகிற பொழுது ஒரு பாடல் பாடுகிறார். அது நமக்கு அந்த பதிகம் நமக்கு இருக்குது. கொட்டவன் எதிரிடை எரியில் இட இவை பழுதிலை மெய்மையே. இதை விட ஒரு சான்று வேண்டாம். சரியாக சொல்லியிருக்கிறார். இந்த பதிகத்தை நான் கொற்றவன் என்றால் மன்னவன், மன்னவனுக்கு எதிரிலே இப்பொழுது எரியிலே இதை போடுகிறேன், இது பழுதாகாது. கொற்றவன் எதிரிடை எரியில் இட இவை பழுதில்லை மெய்மையே என்று பாடுறார். அவளை துணி அவருக்கு ஏன் வந்தது என்றால் சேக்கிரரை சொல்லுகிறார், அட்டமூர்த்த பெருமான் என்று சொல்லுகிற பொழுது பஞ்சபூதங்களிலும் பெருமான் கலந்திருக்கிறான், இரு சுடரில் கலந்திருக்கிறான், உயிரில் கலந்திருக்கிறான். அப்போது ஞானசம்பந்தனுடைய உயிரோடு கலந்திருக்கின்ற பெருமானை எண்ணுகிறார், தியானிக்கிறார். அங்கே இருக்கிறார் பெருமான், தியானிக்கிறார். போடுகின்ற இடம் எது? அனல், நெருப்பு. நெருப்பு எது என்றால் பெருமானுடைய இன்னொரு ஸ்தானம் இடக்கு இருக்கின்ற அதிஷ்டானம் அது. எனவே பெருமான் இருக்கின்ற இடம் அல்லவா என்று போட்டாரே தவிர இது நெருப்பு என்று போடலை. நெருப்பு என்று போட்டிருந்தா அவருதும் போயிருக்கும். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அட்டமூர்த்த பெருமானாக இருக்கின்றது, நெருப்படிவாகவும் அவன்தானே இருக்கிறான் என்று அவரிடத்திலே கொடுப்பது போல, அவனை திருவடிக்கு வைப்பது போல அந்த பாவனையிலே செய்தார். அது இருந்தது என்றான். இன்னொன்று விஷயம் அதை பார்க்கணும். அனல்வாதம் புனல்வாதத்தில் இந்த அஸ்தினாஸ்தி என்று சொல்கிறது பற்றி ஒரு கேள்வி உண்டு. நமக்கே சைவ சித்தாந்தத்தில் எடுத்தவுடனே சைவத்திற்கு வர முடியாது, நீங்கள் உலோகாயுதமாக போகணும், அதுக்கு பின்னால் பௌத்தமாக வரணும், அதுக்கப்புறம் சமணமாக வரணும், அப்புறம் சாங்கியம் யோகம் இதெல்லாம் இந்த படிநிலையம் தாண்டி தான் அப்புறம் சைவத்துக்கு வரணும். ஒரு படிமுறை நாம் சொல்கிறோம். புரட்சமய நிறை நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் என்றெல்லாம் இப்படி நமக்கு பாட்டு வருது. அப்போது புரட்சமய நிறையில் இருந்து தான் இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் சமணர்கள் அவர்கள் நம்புகின்ற கொள்கை அது. அஸ்தினாஸ்தி என்பது அவர் நம்புகின்ற கொள்கை. அதை பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. அவங்களுக்கு பக்குவம் அவ்வளோதான். அவங்க ஒன்றும் ஒன்றும் தப்பாக சொல்லு. எங்களுடைய நிலை அஸ்தினாஸ்தி, எங்களுடைய கொள்கை அஸ்தினாஸ்தி என்றால் அந்த கொள்கைக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கின்ற பெருமான் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கணும். அதற்கு மட்டும் ஏனந்தைய அதை எரிய வைத்தான் நெருப்பில் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்ன பதில் என்றால், தம்முடைய கொள்கை அஸ்தினாஸ்தி என்று எண்ணி போட்டிருந்தால் அது அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா அந்த கொள்கைக்கு அவர் காப்பாற்ற வேண்டும். ஞானசம்பந்தராக இருந்தாலும் சமணராக இருந்தாலும் பெருமான் பொதுநிலையில் இருந்து அதை காப்பாற்றணும். அவங்க கொள்கையை எழுதுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு கூட நான் சொன்னேன், அதாவது வியாசமுனிவர் கைலாயத்தில் சென்று நாராயணனே பரபிரம்மம் என்று சொன்னார் என்றால் பெருமான் கோச்சியில் அவர் பேசாமல் இருக்கிறார். எல்லா சொல்லும் எனக்கு தானே என்று பேசாமல் இருக்கிறார். அதுபோல் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த கொள்கையை சொன்னாலும் நம்முடையதான் என்று பேசாமல் தான் இருக்கணும். அல்லது அது எரிந்திருக்கக்கூடாது. என்ன குறிப்பு சொல்கிறார் என்றால், அஸ்தினாஸ்தி என்று சொன்னால் எங்களுடைய கொள்கையும் அஸ்தினாஸ்தி. எனக்கு எதிரிலே இருந்து வாதம் பண்ணுகிற ஞானசம்பந்த பெருமான் அவர் சொல்லுகின்ற சைவ சமய கொள்கையும் அஸ்தினாஸ்தி என்று அந்த கொள்கையும் அஸ்தினாஸ்தி என்று தான் போட்டார். அதனால்தான் முதல்லையே பாடுகிற பொழுதே அவர் என்ன பாடுறார், அனல்வாதம் புனல்வாதத்துக்கு முன்னே ஞானசம்பந்தர் வேத வேள்வியை நிந்தனை செய்து உடல் ஆதமில்லி அவனோடு தேரர். வேத நெறி சொல்லலாம், நீ வேள்வியை உனக்கு நீ அப்படி வழிபாட்டில் வேள்வி கூட நீ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேள்வி செய்கிறவரை நீ நிந்தனை செய்யக்கூடாது. அடுத்தவருடைய வழிபாட்டை நீ நிந்தனை செய்யறதுக்கு உரிமை கிடையாது. உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், வேதனறி உனக்கு பிடிக்கும்னா வேற மாதிரி போயிடும். ஆனால் என்ன சொல்கிறார் ஞானசம்பந்தர், அவர்களும் வேள்வி செய்வது கிடையாது, வேள்வி செய்கிறவர்கள் நிந்தனை செய்கிறார்களே. அப்போ வேத வேள்வியை வேத நெறியை நிந்தனை செய்து உடல்கின்ற ஆதமல்லி அமனோடு தேரர் அவர்களை வாதி செய்ய திருவுள்ளமே என்றவர் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால அருக்கன் என்று சொன்னால் சைவர்களாக பார்க்கிற பொழுது அவனை சிவசூரியனாக பார்க்க வேண்டும். அப்பர் பெருமான் அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ. ஒரு இடத்துல பாடுறார், நாங்கள் இதெல்லாம் எழுதலை உங்களுக்கு. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அரண் உரு அல்லனோ. அப்படி பாடுறது அந்தியில் என்று சொன்னால் அந்தி என்பது பழைய காலத்தில் காலை மாலை ரெண்டையுமே குறிக்கும். அந்தி என்பது காலையும் மாலையும் சந்திக்கின்ற இடம்தான் அந்தி. வெறும் அந்தினா மாலை மட்டும் கிடையாது, அந்தி என்றால் காலை அந்தி. இப்படி போடுறேன், காலை அந்தி. அதுதான் இப்போ காலசந்தின்றாங்க. காலசந்திக்கு போகிறீங்களா என்று கேட்குறாங்க.
காலசந்தின்னு சும்மா சொல்லணும், அது மறிய போச்சு. காலையந்தி, காலசந்தி வழிபாட்டில் ஆறு காலத்தில் காலசந்தின்னு சொல்லுவான். அப்புறம் மாலையந்தி. அப்போ அந்தி என்றால் என்ன அர்த்தம்? காலையும் மாலையும் சந்திக்கின்ற இடம். அப்போது ரெண்டு ஒரு நாள் ரெண்டு முறை வரும்போது, காலை சென்று மாலை வருகின்ற பொழுது அந்தி, மாலை சென்று இரவு வந்து காலை வருகின்ற பொழுது அருந்தி, அப்போ ரெண்டு காலை. அப்போது அந்தியிலே வணங்குகிறார் என்று சொன்னால் காலை மாலை இரண்டு வேளையும் அனுஷ்டானத்தில், சைவானுஷ்டானத்தில் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். யார்? சூரியன் தான் வழிபடுவாங்க. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் என்று. ஞானசம்பந்த பெருமானுக்கு உபநயனம் நடக்குது. அப்போ அஞ்செழுத்தவர் பாடுறார், நமக்கு தெரியும். துஞ்சலும் துஞ்சலாளும் தெரியும் நமக்கு. அதில் அவர் சொல்கிற பொழுது செம்மை வேதியர்க்கு, செம்மை வேதியர்க்கு வருது, செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேன்னு பாடுறார். அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே, அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் என்று அவர் பாடினார். இவர் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமேன் பாடினார். சேக்கிழார் இதற்கு அழகான ஒரு விளக்கம் தரார். அந்தியுள் மந்திரம் என்றால் அந்தி, உள் என்றால் உள்ளுதல், நினைத்தல் சொல்றார். உள்ளுதல் என்றால் தியானித்தல், அது நினைத்தல். அந்தி நேரத்திலே நினைக்கின்ற அந்தி உள்னு சொன்னால் அந்தியிலே அந்திய நேரம் அந்தி நினைத்துக்கூடாது, அந்தியில் தியானிக்கின்ற மந்திரம் அஞ்செழுத்துமே அப்படின்றார். அந்தியுள் மந்திரம் என்பதற்கு அந்தி என்று போட்டு உள் என்று பிரிச்சுக்கணும். உள் உள்ளுதல் என்று பிரிக்கணும். இன்னைக்கு கூட சொன்னேன், தமிழில் உள்ளல் என்பது வேறு, உள்ளுதல் என்பது வேறுன்னு சொன்னேன். உள்ளல் என்றால் நினைத்தல் அர்த்தம், உள்ளுதல் என்றால் தியானித்தல் அர்த்தம். தியானித்தல் என்று திருவாசகத்தில் சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார் என்று ஒரு வார்த்தை வருது. தேனிப்பார் என்று ஒரு வார்த்தை, தேனிப்பார் என்பதற்கு சில இடங்களில் உரை எழுதியிருக்கிறார்கள். தியானிப்பார் என்பதுதான் தேனிப்பார் என்று ஆயிருக்குது என்று எழுதுகிறாங்க. தியானிப்பார் தியானம், தியானிப்பார் என்பதுதான் தேனிப்பார் என்று வந்திருக்கிறது சில உரையில், திருவாசக உரையில சில பேர் எழுதியிருக்கிறாங்க. அது அல்ல, தியானிப்பார் என்பதற்கு அது வேறு, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சிரிப்பார், கழிப்பார், தேனிப்பார் என்றால் ஒரு தேன் குடித்தால் எவ்வளோ இன்பம் இருக்குமோ அதுபோல் பெருமான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அதுக்கு அர்த்தமே தவிர தியானம் என்பது அல்ல அங்கே. அதனால் உள்குதல் நல்ல தமிழ் சொல் நமக்கு தியானம் என்று இருக்கு. அதனால் அருக்கன் என்பது சைவர்கள் பார்க்கின்ற சூரியன் என்பது வேறு. இலக்கியத்தில் வருது, சிவஞான போதம் என்ற தலைமையில் உள்ள பாயிரத்தில் வருகின்றது. திருமுருகாற்று நீங்கள் படித்தீங்கன்னா பலர் புகழ் ஞாயிறு என்று வரும். பலர் புகழ் ஞாயிறு, தமிழில் சில சொற்கள் அழகான சொற்கள். ஞாயிறு என்பது சூரியனுக்கு வந்திருக்குது பெயர். இந்த ஞா என்பதில் அதிகமான சொற்கள் நமக்கு இல்லை, நகரத்தில் அதிகம் சொற்கள் நமக்கு கிடையாது. தமிழிலே கொஞ்சம்தான் சொற்கள், அதில் நமக்கு தெரிஞ்சது ஞாலம் கொஞ்சம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இன்னும் சில தான் இருக்குது. ஞமலி அது தெரியாது. ஞமலின்னா பெண் யான, பெண் நாய்க்கு ஞமலின்னு பேர். எங்கள் ஆசிரியர் வெடிக்கா சொல்லுவார், நல்ல தமிழ் கற்றுக்கிட்டா நல்ல தமிழில் திட்டா தெரியாது அது என்ன ஞமலியா அல்லது சுணங்கனா. அப்படின்னா சுணங்கனா ஆண் நாய், ஞமலினா பெண் நாய், நேராக நாயினா கோச்சிக்குவான் வருவது என்ன ஒரு சுணங்கன்னு வருதுன்னா என்னமோ சொல்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா. எனவே ஞமலி என்பது நெகிழி, நுழ்குதல், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சொற்கள்லாம் இப்போ கிடையாது, போயிடுச்சு. ஞாலம் நமக்கு இருக்குது. இந்த ஞாலம் என்பதற்கே தமிழில் தொங்குதல்னு அர்த்தம். நாளுதல் என்றால் தொங்குதல், நாளுதல் என்றால் தொங்குதல். அப்போது பூமி அந்தரத்தை தொங்கி தான் இருக்குது. தாய்மானர் பாடுறார், ஆழாழி கரையின்றி நிற்க இலையோ, கொடிய ஆழம் அமுதாக இலையோ, அந்தரத்து அகில கோடி தாழாமல் நிலை நிற்க இலையோன்றார். அகில கோடியெல்லாம் தாழாமல் அப்படியே அங்கங்கே நிற்குதே என்று சொல்கிறார். அப்போது தமிழ் சொல்ல ஞாலம் என்ற ஒரு சொல்லை உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால்
அது தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று, அந்தரத்திலே மிதந்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்ற அந்த கருத்தில் தான் ஞாலம் நாளுதல், நாளம் என்று ஞாலம் ஆய்ப்பு, நான் ஞாபகம் மாறும். அது இலக்கிய இலக்கணத்தில் மொழி அமைப்பில் அதுக்கு மேற்பட்டு ஞாயிறுன்னாங்க. ஞாலத்தில் இருவது இருத்தல் என்றால் தங்குதல் அர்த்தம். ஞாயிற்றினுடைய பெருமை எத்தனையோ அண்டங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் சூரியனுடைய பெருமையெல்லாம் வாங்குவது எது என்றால் ஞாலம் தான், பூமி தான். எனவே ஞாயிற்றினுடைய பெருமையெல்லாம் ஞானத்துக்கு அந்த உதவியெல்லாம் ஞாலத்திற்கு உதவுவதாலே அது ஞாயிறு என்றவர்கள் சொன்னாங்க. அதனால் எல்லாம் பலர் புகழ் ஞாயிறு. நாங்கள் இலக்கியத்தில் பலர் புகழ் ஞாயிறு என்றால் பல சமயத்தவரும் பாராட்டுகின்ற சைவர்களும் சூரியனை பாராட்டுவார்கள், சமணர்களும் பாராட்டுவார்கள், பௌத்தர்களும் பாராட்டுவார்கள். சமணர்கள் பாராட்டுகின்றது நமக்கு நன்றாக தெரியும். இளங்கோவடிகள் தம்முடைய சிலப்பிரிகாரத்தை தொடங்குகிற பொழுது திங்களை போற்றுதும் சொல்லி அப்புறம் ஞாயிறு போற்றுதும் என்ன ஒரு பாடுறாருன்னு பார்க்குறோம். எனவே ஞாயிற்றை புறக்கணிக்கின்ற எந்த சமயமும் கிடையாது என்பது தான் பலர் புகழ் ஞாயிறு என்று நாம் சொல்கிறோம். அந்த ஞாயிற்றை அந்த சூரியனை நாம் சொல்லுகிற பொழுது அது சிவசூரியன் என்று தான் வழிபடுகின்றோம். அது எதுக்கு இங்கே சொல்கிறார் என்று சொன்னால், சூரியன் இல்லை என்று சொன்னால் நம்மாலே செயல் கிடையாது, முடங்கி போவோம். ஒரு காரியத்தை செய்வதற்கு பகல் வருகின்றதா என்று பார்த்திருப்பது போல இறைவனுடைய அருள் வருகின்றதா வந்தால்தான் நமக்கு வினையாற்ற முடியும் என்று சொல்கிறார். அது நயமாக சொல்கிறார், பெருக்க நுகர வினை, பெருக்க நுகர என்றார். பெருக்குதல் வினையை அதிகமாக்கிறது, நுகருதல் அனுபவிக்கிறது. நாம் செய்த வினையை அனுபவித்தல், அதனாலே அந்த வினை அதிகமாக ஆகும், பெருக்குதல். இந்த இரண்டுக்கு எது காரணம்? ஒரு செயல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒளி வேண்டும், சூரியன் இல்லை என்றால் செயல் நடக்காது, அல்லது ஒளி இல்லை என்றால் நடக்காது, அப்படி ஏற்றுக்கணும். அதுபோல வினை வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பெருமானுடைய அருள் வேண்டும். பெருக்க நுகர பேருளையாய் எங்கும் அறுக்கனென நிற்கும் அருள் என்று சொன்னார். அப்போது இதில் ஒரு கருத்து, ரெண்டு கருத்து இங்கே சொல்கிறார் இந்த குறளில். நாம் செயல் செய்வதற்கு எப்படி சூரியன் உதவுகிறதோ அதுபோல் உயிர்கள் வினையை அனுபவிப்பதற்கு, நம்முடைய இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு பெருமானுடைய அருள். நேற்று சொன்னது போல இன்பமோ துன்பமோ பெருமான் தான் தருகிறான் என்பது நம்முடைய கொள்கை. அந்த வினையை அனுபவிப்பதற்கு பெருமானுடைய துணை நமக்கு இருக்கிறது. அதுதான் அந்த பாட்டில் இன்னொரு விளக்கம் அதில் என்ன என்று சொன்னால், உங்களை எழுதியிருக்காங்க, அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா, இறைவன் அருள் இல்லாதார்க்கு ஆணவமலத்தால் மறைப்பு ஏற்பட எந்த வினையும் ஈட்ட முடியாது அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறேன். ரெண்டு மேற்கோள் காட்டிருக்கேன், தெரிந்த மேற்கோள் ஒன்று, வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்று சொல்லியிருக்கேன். வினை காரணமாக நமக்கு செல்வம் சேர்ந்திருக்கலாம், பொருள் சேர்ந்திருக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்காமல் போகும். அது அடிப்படை. அது எதுக்குன்னு சொன்னால், நம்முடைய கீரன் ஒருத்தர் இருந்தார், பேசியிருந்தார், அவர் சொல்லுவார், போகம் யோகம் ரெண்டு சொல்லுவார். இந்த வகுத்தான வகுத்தை தான் சுருக்கமாக சொல்லுவார். போகம் யோகம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார், சில பேருக்கு போகம் இருக்கும் யோகம் இருக்காது, சில பேருக்கு யோகம் இருக்கும் போகம் இருக்காது அப்படின்வார். அது என்ன அர்த்தம்னா, போகம்னா அனுபவிக்கின்ற ஒரு வாய்ப்பு, யோகம் என்றால் அந்த பொருள் இருக்கின்ற வாய்ப்பு. அதாவது ஒரு நல்ல பணக்காரன் வைத்துக்கொள்ளுங்களேன், அவனுக்கு சக்கரை வியாதினா என்ன பண்ணுவான், சாப்பிட முடியாது. அப்போ எல்லாம் நிறைய இருக்குது அவன்கிட்ட, எல்லாம் இருக்குது, அது அவனை பொறுத்தவரை யோகம்தான். ஆனால் அவன் நினைச்சத சாப்பிட முடியாது, ஏன்னா போகம் இல்லை. சில பேருக்கு வாய்ப்பே இருக்காது, அங்கங்கே போய் சாப்பிட்டுருப்பான், அவங்க விட்டான் இவங்க விட்டான்னு போயிட்டு வந்திருப்பான், போகம் இருக்கும் அவனுக்கு, யோகம் அவன் வீட்டில் ஒன்றும் இருக்காது, ஆனால் எப்போ வரதாலும் வெளியே தான் இருப்பான். அப்போ போகம் யோகம்ன்றது நான் என்ன நினச்சிக்கிறது சொல்லும்போது என்ன நினைக்கிறது, எனக்கு எப்படின்னா எனக்கு கார் வைத்து கொள்ளுகின்ற யோகம் கிடையாது. சென்னையில் இவ்வளோ நாளாக இருந்தாச்சு எனக்கு அந்த எண்ணமே, அது ஒரு பிரச்சனையாக போச்சு எனக்கு, அதை வாங்கி எங்கே வைத்துக்கிறது, நாம ஓட்டணும் எல்லாம் பிரச்சனை, முதலே முடிவு பண்ணிட்டேன், நமக்கு கார் வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அப்போ கார் வைத்துக்கொள்கிற யோகம் ஏதோ அந்த புத்தி எனக்கு கொடுத்தாச்சு இல்லையா, கார் வைத்துக்கொள்கிற யோகம் எனக்கு இல்லை, ஆனால் எல்லா காலையும் போயாச்சு போய் இல்லையா, இங்கே வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி எல்லா காலையும் நாம் போகும் என்றால் அது போகம் என்றால் அப்போ யோகம் கிடையாது, போகம்தான். ஆனால் இறைவனுடைய அருள் என்றால் தான், அதான் வகுத்தான் வகுத்த வகை
பெருமா என்ன செய்கிறான், வகுத்தான் என்றால் பெருமான் அவன் தான் செய்கிறான். வகை என்றால் இந்த ஜென்மத்தில் உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் வகுத்துட்டான். கோடி தொகுத்தார்க்கும்னர், எத்தனை வகையாக பொருள் எந்தெந்த செல்வங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கொண்டாலும் துய்த்தல் அரிது, அதை அனுபவிக்க முடியாது. ஊழ் என்ற அதிகாரத்தில் அவர் சொல்கிறாத, வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது, அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒன்று சொல்லியிருக்கிறேன், சீதும் நன்றும் பிறதரவாரா என்று. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று பாட்டிருக்கே, அந்த மாதிரி ஒரு சிறந்த பாட்டு கிடையாது என்று எல்லாரும் சொல்லுவாங்க, எடுத்து சொல்லியிருக்காங்க. ஐநா சபையில் கூட நம்ம இந்திரா காந்தியில் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க, எடுத்து சொன்னாங்கன்றாங்க. நமக்கு அந்த பாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சரிதான், அடுத்த வரி நமக்கு உடன்பாடு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று இருக்கு இல்லையா, அது நமக்கு உடன்பாடு கிடையாது. அழகான ஒரு புறநானூற்று பாடல், அதில் சைவத்திற்கு பொருந்தாத வரி அந்த இரண்டாவது வரி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொல்கிறார். அது சமணத்தை சொல்லுகின்ற, சமண கருத்தை சொல்லுகின்ற நூல் அந்த பாடல் தான் அந்த பாட்டு. நல்லா இருக்கு. யார் அதாவது அடுத்தவன் நமக்கு தீமை செய்யலை, நான் தான் செய்ய என்னுடைய வினை தான் வந்து சேர்ந்தது என்று அப்படி இருந்தால் எல்லாருக்கும் யாரும் ஊரே யாவரும் கேளீர் தான், அதான் காரணம் சொல்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது விளைவு. நீங்கள் எல்லா ஊரும் உங்களுடைய ஊர், எல்லாரும் உங்களுக்கு உறவு என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், அடுத்த வரி தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று நீங்கள் எண்ணணும். நம்முடைய இன்பத்திற்கோ நம்முடைய துன்பத்திற்கோ நாம தான் காரணம் என்று எண்ணினால்தான் எல்லாரும் நமக்கு உறவாக இருப்பான். இந்த துன்பத்திற்கு அவன்தான் காரணம் இல்லை அவன் சொல்லி நடத்தும் காரணம் என்று சொன்னால் நமக்கு உறவு வராது. அப்போ நம்மை நாமே குற்றவாளியாக அழைத்து கொண்டு சொன்னால் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போது சில அழகான பாடலில் முக்கியமான வரி உற்றுவோம், இடுக்கன் வருங்கால் நகுக எல்லாருக்கும் தெரியுது, அதுக்கப்புறம் வரி என்னன்னு கேட்டால் தெரியாது, இடுக்கன் வருங்கால் நகுக அவ்வளோதான். அதனை அடுத்து வருவது அகுதொப்பதில் ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காரு, அதுதான் மிக முக்கியமானது இல்லையா. ஏன் எடுக்கணும் என்றால் சிரிக்கணும் என்று சொன்னால் அதை விட அந்த துன்பத்தை போக்குகின்ற வழி எதுவும் கிடையாது. அதாவது நீ உன்னுடைய துன்பத்தை அடுத்தவங்கிட்ட போய் சொல்லாதன்னாங்க. ஏன் சொல்லக்கூடாது என்றால் நீ சொன்னால் உடனே அவன் இன்னொன்று உனக்கு சொல்லுவான், அதை நீ வாங்கணும். போக போக என்ன ஆகிடும், அவன் உன்னை பேச விடாமல் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நாம் பட்ட ஒரு சின்ன அவஸ்தை போய் சொல்ல போய் அவனுடைய துன்பத்தெல்லாம் நம்ம சுமந்து விட வர வேண்டியதாக இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லை, அப்படி துன்பத்தை சொல்வதாலே உனக்கு அந்த துன்பம் குறைகிறதா, அதுவும் கிடையாது. அதை விட இன்னொன்று, உன்னுடைய துன்பத்தை கேட்டுவிட்டு உண்மையிலே அவன் துன்பப்படலை, ஓ இவ்வளோ கஷ்டப்படுறான் இவன் என்று ஒரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி தான் வரும், அப்போ தேவையில்லாத ஒரு மகிழ்ச்சியை அவனுக்கு போய் தருகிறோன்னு சொன்னால் நம்முடைய வெறி பர்பஸே போயிடுச்சு இல்லையா, என்னதுக்காக நம்ம சொல்கிறோன்றதே மறந்து போகுது இல்லையா. எனவே என்ன சொன்னாங்க, தீதும் நன்றும் பிறதரவாரா, எடுக்கன் வருங்கால் நகுக என்று சொன்னாங்க. நல்ல பாடல் தான். ஆனால் சைவ சித்தாந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா அருள் அருள்னு சொல்கிற பொழுது இங்கே பெருக்க நுகர வருகின்ற வினைக்கு அருள் தான் என்று சொன்னால் தீதும் நன்றும், இப்போ நம்ம சொன்ன இன்பம் துன்பம், நன்றும் என்றால் இன்பம், தீது என்றால் துன்பம், பிறர் தர வாரா என்று சொன்னேன். இதில் பார்க்குற பொழுது எப்படி இருக்கு, ரொம்ப உயர்வாக சொல்கிற மாதிரி இருக்குது. அப்பா உன்னுடைய துன்பத்திற்கும் உன்னுடைய இன்பத்திற்கும் நீதான் காரணம், யாருமே மற்றவளை குறை சொல்லாதே, மற்றவளை குறை சொல்லாதே என்று போது தான் அப்படி அதான் பாடி வச்சுக்கிறார். ஆனால் சங்கப்பாட்டு அதில் உள்கருத்தோடு வச்சு பாடுவாங்க. இந்த பிறர் தர வாரா என்று என்ன சொன்னார்னா, நாம் என்ன சொல்கிறோம், இன்பமோ துன்பமோ வினை காரணம், இந்த வினையை அடுத்த அளவு நமக்கு சொல்ல போகிறார். இந்த வினையை உயிர்கள் தானே தேடிக்கொள்ளவில்லை, பெருமான் தருகிறான். இந்த பிறவிலே உனக்கு என்ன இன்பம் வேண்டும், இந்த பிறவிலே உனக்கு என்ன துன்பம் வேண்டும் என்று அவன் அளக்கிறான். அளந்து பார்த்து இந்த பிறவிலே இந்த உயிர் இவ்வளோ தான் தாங்கும். நாம் செய்கிற வினைக்கு ஒரு நாள் கூட இன்பம் வரக்கூடாது நமக்கு, நம்முடைய அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. என்ன வேடிக்கை சொல்லுவாங்க, அதாவது உயிரை பற்றி சொல்கிற பொழுது எல்லா வருதத்தில் இருக்கவன் நம்ம கேட்பாங்க, இறந்து போகிற உயிர் எங்கடா போகுது என்று ஒரு கேள்வி கேட்பாங்க. எங்கே சார் போகுது உயிர், உயிர் போயிடுச்சு போயிடுச்சுன்னு எங்கே சார் அது போச்சு என்று கேட்குறாங்க இல்லையா. நாம் என்ன சொல்கிறோம் பதில் என்றால், ரொம்ப புண்ணியாத்மாவாக இருந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், உண்மை சரி உண்மை கரியெல்லாம் உண்மை ஞானம் பெற்றால் அது பெருமானுடைய திருவடிக்கு போயிடும், அது ரொம்ப ரொம்ப குறைவான உயிர்கள்.
ஆனால் பெரும்பான்மையான இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நரகத்துக்கு தான் போகும் முதல்ல. அங்கே போயிட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகும். சொர்க்க நரகத்துக்கு போயிட்ட பின்னாலே மீண்டும் இங்கே பிறவிக்கு வரும். இது நம்முடைய கொள்கை. அது அதில் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இப்போ புறநானூடு அப்படி தான் இருக்குது. இந்த பாட்டு இன்னொரு பாட்டு ஒன்று உண்டு. அதாவது கணிச்சு கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, இதில் பின்னால் வரும். கணிச்சு கூர்ம்படை என்றால் மழு ஆயிரத்தை வைத்துக் கொண்டிருக்க சூழாயிரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு யமன் வருகின்றானே, யமன் வருகின்றபடி அயோயோனே என் கத்துறீங்க இப்போவே நன்மை பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ எல்லா சமயங்களும் எல்லா அறநூல்களும் யமன் வருவான் யமன் வருவான் என்று பயமுறுத்தி பயமுறுத்தி தான் நமக்கு அறத்தை வாங்குகிறாங்க. அப்போ எதுக்கு நாம் பயப்படுறோம்னா இறப்பு, இறப்புக்கு தான் பயப்படுறோம். அப்போ யமன் வந்து சென்றால் சைவத்தை பொறுத்தவரையில் இந்த உயிரை யமன் எடுத்துக்கொண்டு சென்றால் உங்களுக்கு பிறப்பு உண்டு, மறுபிறப்பு உண்டு. பெருமானுடைய கணங்கள் சிவகணங்கள் வந்து அழைத்து கொண்டு சென்றால் நமக்கு பிறவி இல்லை. இது நம்முடைய கொள்கை. அதனால் சொர்க்கம் நரகம் என்றால் நீ அனுபவிக்கிற நல்ல வினை தீவினைக்காக சொர்க்கத்துக்கு போடுறான் நரகத்துக்கு போடுறான், முடிஞ்சு போச்சு. அனுபவிச்சு பின்னாலே என்ன பண்ணோம், மீண்டும் உங்களை இந்த பிறவிக்கு கொண்டு வருவான் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் ஒன்று வருது, உயிர் என்றால் சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் சில சமயங்களில் உயிர் உடனே பிறக்கலாம், அடுத்து இறந்த உடனேயும் பிறக்கலாம். அது நம்ம பாட்டெலாம் இருக்குது, அப்பருடைய பாட்டே இருக்குது, உடனே பிறக்கலாம் என்று நமக்கு இருக்குது. அந்த சிலந்தி இருக்கு இல்லையா, திருவானைக்காவில் சிலந்தி உடனே உடனே அது வந்து செங்கனாக பிறந்ததுன்னு பார்க்குறோம். அப்படியே பாடுறாங்க, உடனேயும் பிறக்கலாம். அல்லது பதமுத்தி என்று சாலோக சாமீபம் என்று பெருமானிடத்திலேயும் போயிடலாம், பரமுத்திக்கும் போகலாம் என்று இப்படிலாம் சொல்லிட்டு இன்னும் உடனேனு சொன்னாங்க. சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் மீண்டும் பிறக்காமல் பெருமானிடத்திலும் போகாமல் பெருமானுடைய சிவலோகம் போன்றவற்றுக்கும் போகாமல் எங்கே இருக்க, அந்தகாரம் என்ற ஒரு இடமா, இருண்ட சிறை அங்கே இருக்குமா, அவன் செய்த பாவத்திற்கு நரகம் கூட வழி திறக்காதான், இங்கே வராதப்பா, இது உன்னுடைய பாவத்துக்கு இந்த இடம் பொருத்தம் கிடையாது என்று ஒரு இடத்திலே அது நிற்குமா உயிரே, அது அந்தகாரம் என்கின்ற ஒரு இருட்டு, அதுதான் தண்டனையாக கொடுக்குறான்றது. நான் காலை அன்றைக்கு கூட சொன்னேன், நம்முடைய பிறப்பு என்பது ஒரு தண்டனை, உயிருக்கு ஒரு சிறை போலன்றான். அப்புறம் தனியாக ஒரு செல்லில் போடுறாங்க இல்லையா, கடுங்காவல் கொடுத்து அவனுக்காக யாரையும் பார்க்க விடாமல், அந்த மாதிரி சில உயிர்கள் இருக்கும் என்பதைத்தான் மாணிக்க வாசகர் கல்லாய் என்று சொல்கிறார். கல்லாய் மனிதராய் என்ற வார்த்தையில் கல்லாய் என்பது மற்ற பிறப்பெல்லாம் பிறக்காமல் நரகத்துக்கும் செல்லாமல் சொர்க்கத்து, தேவர்லாம் சொர்க்கம் நரகம் அவங்களாம் அங்கெல்லாம் போகாமல் இடையிலே அதிக பாவம் செய்து ஒரு அது குறிப்பிட்ட காலம் அப்படி கல்லாக இருக்கின்ற ஒரு பிறவி என்பதும் நமக்கு உண்டு என்று நாம் பார்க்குறோம். அது இதெல்லாம் யார் செய்வது என்றால் பெருமான் தான் செய்வான். என்ன காரணம் என்று சொன்னால் உயிர்கள் தானே தம்முடைய வினையை தேடிக்கொள்ள முடியாது என்பதனால் தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பதில் பிறர் என்பதை இறைவன் என்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிறாங்க. இறைவன் கூட தருவது கிடையாது என்பது தான் சமணத்தினுடைய கொள்கை. ஏன்னா சமணர்களுக்கு கடவுள் கொள்கை கிடையாது, வினை தானே வரும். அதாவது நீங்கள் முற்பகல் ஒன்று செய்தால் பிற்பகல் தானே விளையும் பாட்டு நமக்கு இருக்குது, பிற்பகல் தாமே வரும்னு ஞான நம்முடைய திருவள்ளூரும் பாடுறார். எனவே தாமே வரும் என்றால் நீ செய்த வினைதான் வருமே தவிர அதுக்கு ஒரு ஆள் இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் மறுப்பு நமக்கு இருக்குது, அந்த மறுப்புக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அந்த கொள்கையை சொல்கிறேன், நம்முடைய கொள்கையும் சொல்கிறேன், ஒரே விஷயம் தான் ஞாபகம் வைத்திருக்கும். வினை என்பது சடப்பொருள், இது சித்துப்பொருளாக இருக்கின்ற உயிரை தானே தேடி வராது, தானே தேடாது. உயிர் வினை எது என்று தெரிந்தாலும் போய் தேடும். ஒருவேளை அந்த அறிவிருந்தை தேட கொடுத்தா நாம் என்ன பண்ணுவோம், இன்பமாக இருக்கின்ற வினை மட்டும்தான் எடுத்துக்கோமே தவிர துன்பத்தில் அங்கே கொடுத்துட்டு வந்துடும் இல்லை எடுக்காமல் வந்துடும். அப்போ பேலன்ஸ் பண்ண தெரியாது நமக்கு. அது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், இறைவன் பிறப்பதற்கு முன்னாலே ஒருவேளை அந்த உயிரிடத்தில் எங்கப்பா பிறக்க போகிற என்று ஒரு சாய்ஸ் கேட்டான்னா குழம்புவோம், எங்கடா பிறக்கிறது, யாருக்கு பிறக்கிறது, எப்படி பிறக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் அதெல்லாம் வேண்டாம்பா, நான் கொடுக்குறேன், நான் இப்போ நான் சொல்கிற இடத்த போய் பிற நீ வாழ் என்று சொன்னானே தவிர சில சாய்ஸ் நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஏனென்றால் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாது வினை, எந்த வினையை நாம் தேடுவது கொண்டு தெரியாது. எனவே இந்த உயிரும் இன்னொன்று அதுக்கு கருவி இருக்கணும், உயிருக்கு உடம்பு இருந்தால்தான் அது அறியும், அதுவும் கிடையாது. அப்போது உடம்பு இருந்தால்தான் தருகின்ற அந்த உயிருக்கு வினையினாலே உடம்பு இல்லாத போச்சு, வினை சடமாக போயிடுச்சு, அப்போ எது அறியும் என்பதுதான் பார்க்குறோம். அதுக்கு அவங்க என்ன உதாரணம் சொல்கிறாங்க என்று சொன்னால், தானே இந்த வினை தேடிக்கொள்வதற்கு கிராமங்களில் பார்த்தா
மந்தைக்கில் மா காலையில் மாடுகள்லாம் மேயும், பசுமாடுகள்லாம் திரும்பி வர்ற பொழுது கொட்டாயில் இருக்கின்ற கன்றுக்குட்டி கரெக்டாக போய் அந்த தன்னுடைய தாயை மோதும் இல்லையா. பார்க்கும் எத்தனையோ பசுக்கள் இருக்கலாம், தன்னுடைய தாயை தேடிக்கொண்டு போகின்றது இல்லையா கன்றுக்குட்டி. அதுபோல எத்தனையோ மக்கள் கூட்டம் இருந்தாலும், உயிர் கூட்டம் இருந்தாலும் அந்த வினை தானே தேடிக்கொள்ளும் என்று ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்தந்த சொல்லுகின்ற உதாரணம் சரியான உதாரணமாக இல்லை. பல்லாவுள் உய்த்து விடினும், ஆனால் பசு பல பசுக்களிடையே கொண்டு போய் ஒரு கன்றுக்குட்டி விட்டாலும் கூட அது வல்லதாம் தாய் நாடி கோடல், தன்னுடைய தாய்ப்பசுவை தேடிக்கொள்ளும் அல்லவா. அதுபோல பல உயிர்கள் இருந்தாலும் கூட வினை யார் செய்தார்களோ அந்த உயிரை போய் நாடிக்கொள்ளும் என்று சொல்கிறாங்க உதாரணம். இந்த உதாரணம் சொல்லுகிற பொழுது நமக்கு வேடிக்கையாக இருக்குது. கன்றுக்குட்டி என்பது சடப்பொருள் அல்ல, அது அறிவான பொருள் இல்லையா. அறிவான பொருள், நம்ம மாதிரி அறிவு கிடையாது, அறிவான பொருள். அறிவான ஒரு பொருளுக்கு தன்னை தாய் தேடுகின்ற அதுவரையில் அதற்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறான் நமக்கு இல்லையா. இறைவன் கொடுக்கின்ற அந்த படைப்பில் எந்தெந்த உயிருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுக்குறான்றது இங்கேயும் சொல்லியிருக்கிற ஞாபகம் எனக்கு. அடிக்கடி இந்த விஷயத்தை நான் சொல்கிறது, ஒரு ஆங்கில படத்தில் ஒரு பறவை முட்டை போடும், அதை காண்பிப்பான். ஒரு வெட்ட வெளியாக இருக்கும், அதில் ஒரு பறவை வந்து ஒரு முட்டை போடும், முட்டைப்பட பறந்துடும், அந்த முட்டை அப்படியே காமிச்சிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த முட்டை சத்து சவுண்டு கேட்கும், அதிலிருந்து ஒரு குஞ்சு வெளியே வரும், லேசாக வெளியே வரும், அப்படியே காண்பிக்கிறாள். வெளியே வருதுங்க, வந்த உடனே மேலே இருந்து ஒரு பருந்து மாதிரி ஒன்று வேகமாக வந்து அடிக்க வருது, வேகமாக வருது. அது என்ன செய்யுதானுங்க, வேகமாக வருது, எங்கே வருது பார்த்த உடனே அந்த வெளியிலே வந்த அந்த குஞ்சு அப்படியே மறைஞ்சிது, அப்படியே குறிஞ்சிக்குது, அப்படியே குறிஞ்சிக்குது. அது குனிந்து கொண்டு பார்த்தா அந்த மண்ணுக்கு அதுக்கும் வித்தியாசம் தெரியல. அப்போ என்ன செய்யுது அந்த பறவை, இந்த குஞ்சு வெளியிலே வந்தால் இந்த மண்ணினுடைய நிறமாக இருக்கும் என்று அதுக்கு தெரியுது. வெளியே வந்து பார்க்குற பொழுது அப்போ தான் வெளியே வருகிறது, அவன் கமெண்ட்ரி அடிக்கிறான், இட் இஸ் ஜஸ்ட் 2 minutes old பட் இட் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை இட்ஸ் எனிமின்றான். அது 2 நிமிஷம்தான், ஆனால் பகைவனை அறிந்து எப்படி அவன் யார் சொல்லி கொடுத்தது, வெளியே வருது, வெளியே வந்தவுடனே பறவை வருது, அதுக்கு என்ன தெரியும், அடிச்சுமா அப்படி தானே, உடனே குனிஞ்சிக்குது அப்படியே அந்த மண்ணோட மண்ணாக ஏமாந்து போயிடுது. என்றால் சின்ன சின்ன இடத்திலும் பெருமான் இருந்து நமக்கு அறிவுறுத்துகிறான் என்பது தான் அதை காட்டுறது அடிப்படையாக. எனவே உயிருக்கெல்லாம் எந்த வினை வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும், அப்படித்தான் செய்கிறான். திருவள்ளுவர் வேடிக்கையாக சொன்னார் ஒரு குறள், அதுக்கு அழகாக விளக்கம் கொடுத்தாங்க தனிப்பாடல், அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண். ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்தில் அவன் என்ன பண்ணான், ஷேக்ஸ்பியர் இந்த ஹேம்லெட் என்ற நாடகத்தில் மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் இன் சிங்கிள் பட் இன் பட்டாலியன் இல்லையா, துன்பம் என்று ஒன்றாக வராது கூட்டமாக பெட்டாலியன் வருமா, நிறைய வருமானா, அதுதான் கஷ்டம். ஒரு துன்பம் வந்தால் சமாளிச்சுடலாம், பல துன்பங்கள்னா, ஆனால் பல துன்பங்கள் வந்தால் சமாளிக்க முடியாது என்பதற்குத்தான் தனிப்பாடல் ஒன்று பாடினார். ஒரு புலவருக்கு பெரிய கஷ்டம் ஒன்று வந்துச்சான், அவர் பாட்டு உண்டு, ஆவீன மழை பொழியே இல்லம் வீழர் அகத்தடியால் மெயின் நோவ அடிமை சாவ மாவீரம் போகுதென்று விதைகுண்டோட வழியிலே கடன்காரர் மறித்து கொள்ள. எத்தனை துன்பனத்துக்காக சொல்கிறார், சாவோலை கொண்டொருவர் எதிரே போத தள்ளவொண்ணா விருந்து வர சர்பம் தீண்ட இல்லையா, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்களோ தட்சணைகள் கொடு என்றாரே. கடைசியாக அவர் வந்து நேற்று கொடுக்க வேண்டிய அர்ச்சனை கொடுக்கலைங்களேன்னு அவர் வந்து நிற்கிறார் என்றால், இவ்வளவு துன்பங்களும் அடிக்கி வறுமையை தவிர தனியாக வராது, இல்லை ஒன்று ரெண்டு இருந்தாலும் சமாளிச்சிடலாம் இல்லையா என்று வருது. எனவே நமக்கு தெரியாது, அடிக்கி வருகின்ற வினைகள் எல்லாம் நீக்குவதற்கு நமக்கு தெரியாத காரணத்தினாலே இந்த உயிருக்கு இந்த பிறவிலே எவ்வளவு என்றுதான் பெருமான் வகுக்கிறான். எனவே பெருக்க நுகர இந்த தீதுமன்றம் தீதுமன்றம் பிறந்தவாரா என்பதில் சமணர்கள் சொல்வது போல இறைவன் தராமல் என்றால் அந்த குறிப்பில் அவங்க சொல்கிறாங்க, மற்றவன் யார் யார் பிறனே வேற யார், கடவுள் தான், கடவுள் தருகிறான் கடவுள் தருகிறான் வினை என்று மற்ற சமயங்கள் சொல்லுகின்றனவே, ஆனால் முக்கியமாக சைவ சித்தான் சொல்லுது, அதை மறுக்கிறதுக்காக சமணர்கள் பிறர் தரவாரா என்றார்கள். அது நமக்கு உடன்பாடல்ல, இங்கே நம்ம அதை சொல்ல போகிறோம். பெருக்க நுகர பேரொழியா எங்கும் அருக்கனென நிற்கும் அருள் என்று. அதுக்கடுத்து 4ஆம் பக்கத்தில் ஒன்று இருக்குது, இறைவனுடைய திருவடியை சொல்கிற பொழுது ஒன்றை மறைத்துத்தான் ஒன்றை கொடுப்பான் என்று பார்க்கிறோம். அவருடைய அருள் எதுபோல என்று சொன்னால் மறைப்பு, உலகத்திலே நமக்கு துன்பத்தை தருவதெல்லாம் மறைப்பு, அதுக்கு பின்னால் இன்பத்தை தருவது அவனுக்கு அருள் என்று வைத்துக்கணும். அதுதான் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை நாம் வைத்திருக்கிறோம். நடராஜ பெருமானுடைய வடிவத்துக்கு எத்தனையோ விளக்கங்கள் உண்டு, அதில் முக்கியமான விளக்கம் என்ன சொன்னால், நமக்கு இந்த வினைக்காக உள்ள விளக்கம் என்று சொன்னால், ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடி. ஊன்றிய திருவடி என்பது மறைப்பு,
தூக்கிய திருவடி என்பது அருள் என்று வைக்கணும். பெருமானுடைய அருள் என்று சொன்னால் ஒன்றை மறைக்கிறான், உங்களுக்கு வேண்டும் என்று விருப்பப்படும் மனசில், ஆனால் கொடுக்க மாட்டான். அல்லது அடுத்து நமக்கு என்ன நடக்கப் போகுது அது நமக்கு தெரியாது. அந்த மறைப்பெல்லாம் செய்திருக்கிறானே, செய்துவிட்டு அருளுகிறான் என்றுதான் ஊன்றிய திருவடி, தூக்கிய திருவடி என்று அந்த அதற்கு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. அதை எழுதியிருக்கேன், ஊன்றிய திருவடி திருவதானம், தூக்கிய திருவடி அருள் என்று. அடுத்த பாட்டு மூணாவது பாட்டு, இப்போ நான் சொன்னது ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆரறிவார் தாம். சித்தாந்த கருத்துக்களை இல்லை தத்துவ கருத்துக்களை அளவை முறையிலேயே சொல்லுவார்கள், தர்க்க முறையில் சொல்லுவாங்க. தர்க்கம் என்றால் வாதம் செய்து அதை சயின்டிஃபிக்காக வாதம் பண்ணணும், அறிவியல் முறைப்படி வாதம் செய்யணும், அது தர்க்கம் சொல்லுவாங்க. அதற்கு தமிழில் அளவை நூல், அளவை நூல் எல்லாரும் ஏற்றுக்கொள்றது. நம்முடைய அறிவு கூர்மையாக வர வேண்டும் என்றால் இந்த அளவை நூலை படிக்கணும்னு சொல்லுவாங்க, தர்க்கத்தை படிக்கணும்னு சொல்லுவாங்க. வேடிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க, வேதத்தை படித்துவிட்டு தர்க்கத்தை படிக்கவில்லை என்று சொன்னால் பன்றியாக பிறப்பார்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தர்க்கத்தை படித்துவிட்டு வேதத்தை படிக்கவில்லை என்றால் நாயாக பிறப்பார்கள் வேடிக்கையாக சொல்லியிருக்க. அது என்ன அர்த்தம்னா ரெண்டும் படிக்கணும்னு அர்த்தம், வேதத்தையும் படிக்கணும். சில பேர் எதுக்கு நாயாக போடுறது, இது பன்றியாக போடுது, நான் படிக்கவே போட படிக்க வேணாம், வேதத்தையும் படிக்க வேணாம், தர்க்கத்தையும் படிக்க வேணாம், சுலபமாக போயிடலாம். கல்வி என்று சொன்னால் அன்றைக்கி கூட சொன்னேன், எண் என்பே என எழுத்தென்பா, எண் என்பதற்கு தர்க்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எண் என்ற எண்ணர் என்றால் தர்க்கர்னு அர்த்தம், எண் என்பதற்கு தர்க்கத்தையும் படிக்கணும் என்றுதான் ஒரு அழகாக எண் என்ப என எழுத்தென்பா. எழுத்துதான் இலக்கியம், இலக்கியங்களை படிக்கிற பொழுது தர்க்கத்தோடு படித்தா நல்லது என்று சொல்லுவாங்க. அது துணைக்கு ஆதாரமாக நெய் ஆதாரமாக, நெய்க்கு துணை ஆதாரமாக சொல்லி தர்க்கம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் வேடிக்கையாக சொல்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. தர்க்க மரத்தவருக்கு என்ன சிறப்பு என்றால் தம்முடைய கருத்தை சொல்வதற்கு அழகான ஒரு ஓமை சொல்லிவிடுவாங்க. அழகான ஓமை சொல்லிவிட்டால் நமக்கு கன்வின்ஸ் ஆகிடும், சரி நம்ம நம்ம முதல்ல நம்ப மாட்டோம் அந்த அவன் சொல்கிற உண்மையை. ஓமை சொன்ன உடனே நமக்கு சரியாக போயிடும். நான் அண்ணாவை அடிக்கடி சொல்கிறது என்ன, அவர் என்ன பண்ணுவார், சிக்கலான சில இடங்களில் இந்த சொற்கொள் ஜாலம் இருக்கு இல்லையா, அதை வைத்து அவர் செய்திருவார். அந்த அளவில் மிக முக்கியமான இதெல்லாம் சொற்கள், அந்த உரைப்பிரமாணம் சொல்கிற உரை அளவை, அது மாதிரி சொல்லியிருக்கிறார். ஒரு தடவை என்ன பண்ணார், பெரியார் இடத்துல ஒரு நாள் இருந்தார் அண்ணா திராவிட கழகத்தில், அவருக்கு இவருக்கு கருத்து வேறுபாடு வந்து பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பின்னால் வருகிறார். காரணம் அரசியல் இருந்தால் தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் மக்களுக்கு கொள்கை லெவலில் என்று அவருடைய அண்ணாவுக்கு எண்ணம். பெரியாருக்கு அங்கே அரசியலாம் போனால் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமா, கொள்கையெல்லாம் விட்ட வேண்டியதாக இருக்குன்னு அவர் வரலை, அவர் கடைசியில் அப்படி தான் இருந்தார். வெளியே வந்த பின்னாலே வந்த உடனே கேட்கிறார்கள், நிருபர்கள் கேட்கிறாங்க, பெரியார் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தீர்களே, இப்பொழுது வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் நீங்களே விலகினீர்களா அல்லது விலக்கப்பட்டீர்களா என்று கேட்டான். விலகினீர்களா விலக்கப்பட்டீர்களா என்று என்ன ஆகும் பதில் சொல்கிறா, விலகினேன் நான் தான் விலகினேன் என்று சொன்னால் பெரியாரை மறிக்காமல் வந்துட்டு அர்த்தமாகிடும். விலக்கப்பட்டேன்னு சொன்னால் இவர் இதை தப்புன்ட்டான்னு அர்த்தம். அழகாக சொன்னார், விலகினீர்களா விலக்கப்பட்டீர்களான்னு கேட்குறான் கேள்வி, விலக நேர்ந்தது அப்படின்னார். விலக நேர்ந்ததுன்னு சொன்னால் அழகான வார்த்தை இது, இப்படி வைத்துக்கலாம் அப்படி வைத்துக்கலாம். அந்த சமயத்தில் தான் அவர் என்ன பண்ணார், பெரியார் பிள்ளையார் சிலையெல்லாம் உடைக்கிறார். தமிழ்நாட்டில் அதெல்லாம் நடந்து ஒரு காலத்தில் பிள்ளையார் சிலையை உடைக்கிறார். பிள்ளையார் சிலையை உடைக்கிற பொழுது நிருபர்கள் கேட்கிறான், பெரியார் இப்பொழுது விநாயகர் சிலையை பிள்ளையார் சிலையை உடைக்கிறாங்களே, அதுக்கு என்ன உங்களுடைய பதில், உங்களுடைய ரியாக்ஷன் என்ன என்று கேட்குறான். அவர் சொன்னார், என்னை பொறுத்தவரையில் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். அதான் பதில், நேர் பதில் கிடையாது, அதெல்லாம் நேர் பதில் கிடையாது, ரொம்ப சாதுரியமாக ஒரு பதில் சொல்லிட்டு அவர் போயிடுவார். பாகம் தர்க்கத்தில் அப்படி தான் நடக்கும். தர்க்கம் என்ன செய்வான்னா சாதுரியமாக சிலவற்றை சொல்வான், சிலவற்றை ஓமையாக சிலவற்றை சொல்வாங்க. இந்த ஓமையாக சொன்ன உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துடும், அந்த உண்மையை மறந்துடுவோம், போய் அது இருக்கிறதோ அப்படியே நம்பிடுவோம். அது அடிப்படை அளவை முறை, அது ஒன்று. இருந்தாலும் நம்முடைய புத்தி கூர்மையாக சிலவற்றை அவன் சிந்திக்கிறதுக்கு இருக்கும். அது தத்துவ நூல்கள் எல்லாம், தத்துவங்களை சார்ந்த எல்லா தரிசனங்களும் தர்க்கத்தை ஒத்துக்கும். தர்க்க மதம் என்பது கடவுள் நம்பிக்கை இல்லாத மதம், கடவுள் நம்ம கிடையாது, ஏன்னா அவன் எல்லாம் ஆராய்ச்சி இருந்தால் பொருந்தான் அவனை அவனை பொறுத்தவரை. அதனால் நியாயமாக பார்த்தா கடவுள் மறுப்பு கொள்கையாக எல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் மறுக்குது, லோகாயத்தை மறுக்குது, பௌத்தத்தை மறுக்குது, சமணத்தை மறுக்குது, ஏகான்ம வாரமாக இருக்கின்ற மாயாவாரத்தையும் மறுக்குது, தர்க்கத்தை மறுக்கணும் இல்லையா,
நெருக்கத்தை மறுக்கலை. என்னக்கானா ஒரே விஷயம்தான், கடவுள் இல்லைன்னு ஒரு கொள்கை சொல்கிறான், அதை விட்டுருவோம். ஆனால் மற்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறான் இல்லையா, நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் என்று தான். சைவ சித்தாந்த உண்மைகளை நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு தர்க்க முறை நமக்கு பயன்படுது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம சொல்கிறதுங்க. என்ன சொல்கிறார், ஊன் அறியாது என்றும். ஊன் என்றால் உடம்பு நடத்த, அந்த இடத்துல உடம்புக்கு ஒன்றும் தெரியாது, அது அறிவது கிடையாது. உயிர் அறியாது ஒன்றும், அப்படின்னா உயிர் அறியும், உடம்பு இருந்தால்தான் அறியும், தனியாக உயிர் அறியாது. அப்போது உடம்பு தனித்து அறியாது, உயிரும் தனித்து அறியாது. இப்போ உடம்பும் உயிரும் சேர்ந்திருக்கு இப்போ இல்லையா, உடம்பு வேறு தான், உயிர் வேறு தான். உடம்பு சடப்பொருள் ஒன்றும் அறியாது, உயிர் இந்த உடம்பு இல்லாமல் அறியாது. இப்போ உயிரும் உடம்பும் சேர்ந்திருக்கிறது, எந்தெந்த உடம்பிலே எந்தெந்த உயிர் சேர்ந்திருக்கிறது நமக்கு தெரியுது இல்லையா, ஒவ்வொருத்தருடைய உருவம் ஒருத்தர் இருக்குது அல்லவா. இதற்கு என்ன காரணம் என்றால், உடம்பும் இல்லாமல் உயிரும் இல்லாமல் இதற்கு புறம்பாக இன்னொருத்தர் இருக்கணும், மூணாவது ஒரு ஆள் இருக்க வேண்டும். அதுதான் அளவையில் தர்க்க முறையில் சொல்கிற பொழுது தமிழில் ஒழிவளவை என்பார்கள். ஒழிவு அளவை வடமொழியில் பாரிசேட பிரமாணம், பாரிசேட பிரமாணம். சேஷம் என்றால் எஞ்சுதல் அர்த்தம், எஞ்சுதல். பாரிசேஷ பிரமாணம் என்று சொன்னால் எஞ்சிய நிலையிலிருந்து ஒரு உண்மையை கண்டுபிடித்தல். அதுக்கு சாதாரண சொல்கிற பதில், மூன்று பேர் இருக்கிறார்கள், ஒரு உயர்ந்த பொருள் விலையுயர்ந்த பொருள் காணாமல் போயிடுச்சு, அங்கே இருந்த பொருள் காணலை. மூன்று பேரில் யாரோ தான் எடுத்திருக்கணும், மூன்று பேரில் யார் எடுத்தாலும் தெரியாது, உயர்ந்த பொருள் அது காணாமல் போயிடுச்சு. ஆனால் மூன்று பேரையும் பார்க்குற பொழுது ஏதோ ஒரு படத்தில் ஷோ இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சீன் வரும், ஏதோ காணாமல் போயிடும், போலீஸ் வந்து என்கொயரி பண்ணுவான், எல்லாம் அப்படி நின்றுட்டு இருப்பாங்க, இவர் இது கண்ணை கண்ணை இப்படி வச்சு நிற்பார் இல்லையா, பார்த்தோன்னே இப்படி நிற்பான் போலீஸ்காரன். இவர் உடனே சொல்லார், என்ன அப்படி பார்க்காதீங்க சார், என் கண்ணே அப்படி தான் அப்படின்னு முழிக்கிற முடியா இல்லையா, முழிக்கிற முடியை பார்த்தா திருட்டு முடி பிடிப்பான்றதுக்காக என்னை பார்க்காதீங்க சார், அப்படி தான் என் கண்ணே அப்படி தான் வேடிக்கை சொல்லுவார். அந்த மாதிரி யார் எடுத்தார்கள் என்று தெரியல பொழுது இரண்டு பேர் நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டார்கள் என்று முடிவாயிடுச்சு. இவர் எடுத்துக்க மாட்டார், எடுத்துக்க மாட்டார், ரெண்டு பேர் கட்டாய், அவங்க பார்க்கல, யார் எடுத்தாலும் யாருக்கும் தெரியாது, அவர்கள் எடுக்கவில்லைன்னு தெரியும், ஆனால் பார்க்கிற பொழுது இந்த இரவு நல்லவர்கள், இவர்கள் எடுக்க மாட்டாங்க என்றால், மூன்றாவது இருக்கிற ஒரு ஆள் அவன் எடுத்த பார்க்கவில்லை என்றாலும் கூட இவன் தான் எடுத்திருப்பான் என்று முடிவு பண்ணுறான் இல்லையா, அதுதான் பாரிசேஷ பிரமாணம். இரண்டு பேரிடத்தில் நம்பிக்கை வந்து மூன்றாவது இடத்துல ஒரு நம்பிக்கை வரவில்லை என்றால், அவன் செய்த தவறு நமக்கு பார்க்கவில்லை என்றாலும் கூட அவன் தான் தவறு செய்திருப்பான் என்று முடிவு செய்தால் தப்பு கிடையாது என்பது தான் அந்த அளவை முறை. அதுக்கு நான் இந்த இடத்துல பாரதத்தை சொல்கிற வழக்கம் உண்டு. பாரதத்தில் கரந்துரை வாசம், 12 காலம் பாண்டவர்கள் இருந்துவிட்டு 13வது ஒரு ஆண்டு மறைந்து வாழ்கிறாள், அஞ்ஞான வாசம் என்று கரந்துரை வாசம்னு வாழறான். அப்போ துரியோதன் எங்கே இருக்கான் எங்கே இருக்காங்க இவெல்லாம் தேடுறான், அவன் இருக்கிற இடம் தெரியல, ஏன்னா கண்டுபிடிச்சிட்டா மீண்டும் அந்த நாட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் அதுக்காக தேடுறான். என்ன ஆகிறது, அந்த சூழ்நிலையில் கரந்துரை வாசத்தில் இருக்கிற பொழுது பாஞ்சாலி அங்கே வந்து சமையல்காரியாக இருக்கிற அந்த அம்மா, அந்த சமையல்காரியாக இருக்கின்ற அந்த பாஞ்சாலி மேலே இந்த விராட நாடு அங்கே தான் மறைந்திருக்கிறார்கள், அந்த நாட்டுக்கு தலைவர் அந்த அரசனாக இருக்கனுடைய மைத்துனன், அதான் அவனுடைய மனைவியுடைய தம்பி, அவன் தான் கீச்சகன். கீச்சகன் விரும்புகிறான் திரௌபதியை. அப்போ என்ன பண்ணுறா, அவன் வந்து வம்பு பண்ணுறான், ராவணன் சீதை வந்து சீதையை தொல்லை பண்ண மாதிரி அவன் பண்ணுறான் கீச்சகன். எனவே திரௌபதி என்ன செய்கிறா, பீமன் இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எனக்கு, ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது, நான் யாருன்னு சொல்ல முடியாது, பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னோடனே பீமன் சொல்கிறான், நாளைக்கு அவனை மண்டபத்துக்கு வர சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பீமன் பெண் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்கான். கீச்சகனை வேகமாக வர்றவன் பாஞ்சாலி தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்னு ஆசை வார்த்தை பேசி கிட்ட போகிறான். அப்போ இரண்டு பேருக்கும் சண்டை நடக்குது, பீமன் கீச்சகனை கொன்று விடுகிறான். இது நடக்கிற செய்தி. அடுத்த நாள் கீச்சகன் கொல்லப்பட்டான் என்ற ஒரு செய்தி எல்லாருக்கும் போகுது. துரியோதனம் பார்க்குறான், பாண்டவர்கள் இருக்கின்ற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அது விராட நாடு என்று சொல்கிறான். அது ஏன்னா இந்த பாரிசேஷ பிரமாணம் தான். பாரதத்தில் மூன்று பேர் சமமான பலமுடையவர்கள், ஒருவன் துரியோதனன், இன்னொருவன் வீமன், மூன்றாவது கீச்சகன். மூன்று பேரும் எவனா ஒருத்தன் அழிகிறான்னு சொன்னால் இந்த மூணு பேர் கூட தான் சண்டை போட்டுக்கணும். கீச்சகன் அழிந்தான்னா ஒன்று வீமன் அடிச்சிருக்கணும், அல்லது துரியோதனன் அடிச்சிருக்கணும்.
துரியோதனன் நான் இங்கே இருக்கிறேன், அப்போ யார் அடிச்சிருக்கணும்னு சொன்னால் வீமன் தான் அடிச்சிருப்பான். எனவே வீமன் தான் அவனை கொண்டிருக்க முடியும். எனவே வீமன் இருக்கின்ற இடம் விராட நாடு என்று சொன்னான்றதுக்கு, அந்த உண்மையை சொன்னான்றதுக்கான் பாரிசேஷ பிரமாணம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் பாரதத்தை ரொம்ப நுணுக்கமாக படித்தா பல விஷயங்கள் அது வேடிக்கையாக இருக்கும். அதாவது கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்பதும் பொய்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு இடம் தான் அந்த கண்ணன் தூது. கிருஷ்ணன் தூதாக வந்து அந்த தர்மம் சொன்னால் இல்லையா, ஐந்து நாடு கேளு, ஐந்து ஊர் கேளு, இல்லை ஐந்து தெரு கேளு, ஐந்து வீடாவது கேளுன்னு சொன்னால் இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்குறான், கொடுக்க மாட்டேன்டான். ஊசி முனை நாட்டக்கூட உனக்கு இடம் கிடையாது போடும் துரியம் சொல்லி அனுப்பிச்சிட்டான். போகிற பொழுது கண்ணன் அவனுக்கே உரிய முறையில் ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னு பண்ணுறான். அவன் தூதாக வந்தவன் துரியோதனுடைய அவையிலே ஒரு பெரியாள் வந்து போகிறான், கண்ணபிரான் வந்து போகிறான்னா தூதாக வரான், அவனை முறைப்படி அனுப்பணும் இல்லையா. இப்போ நம்ம நான் இங்கே கூட அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பகையாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு தூதரகம் என்று வைத்திருக்கிறோம் இல்லையா, அதுபோல் தூதர்களை மதிக்கணும். கண்ணனை யாரும் மதிக்காமல் பேசாமல் உட்கார்ந்துருக்காங்க, துரியோதனம் உட்காந்தா யாரும் போக முடியாது. எனவே என்ன பண்ணுறான், அஸ்வத்தாம தான் போகிறான், கூடவே அவன் தான் கூட போகிறான், முறையாக மரியாதைக்காக போகிறான். அஸ்வத்தாமா கூட வந்தவுடனே என்ன பண்ணுறான், அரண்மனை வாயிலில் வந்து நின்ற கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், வேண்டுமென்றே தன்னுடைய மோதிரத்தை லேசாக கீழே போடுறான், நெகிழ விடுறான். நெகிழ விட்ட உடனே அசுத்தம் பார்க்குறான், கிருஷ்ணா மோதிரம் கீழே விழுந்து போச்சான், கொஞ்சம் எடு எடுப்பா எடுப்பா அப்படின்றான். உடனே அவன் கீழே இருந்து எடுக்கிறான், எடுத்து கொடுப்பான்றான். கொடுப்பான்னு சொல்கிற பொழுதே கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இப்போ மணி என்ன இருக்குன்னு கேட்குறான். இப்போ மணி என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த காலத்தை வாட்சியாக வச்சுருந்தாங்க இல்லையா, மணி என்னான உடனே என்ன பண்ணுறான், அசுவத்தாமன் சூரியனை பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே இருக்குமா நாலரை இருக்குமா மணி என்று சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுத்தான். இதுதான் அங்கே நடந்த செய்தி. மோதிரம் கீழே விழுந்தது, எடுத்து கொடுத்தான் அசுவத்தாமன், கையில் வாங்கினான் கண்ணன், மணி என்னன்னு கேட்டான். அவன் மணி சூரியனை பார்த்து மணி சொன்னான். துரியோதனன் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தான். போனவன் சும்மா இல்லை, ஏதோ கிருஷ்ணனுக்கு அவனுக்கு ஒரு வாதம் நடந்திருக்குது, ஒப்பந்தம் நடந்திருக்கு, ரகசிய ஒப்பந்தம் நடந்திருக்குது, இது நிச்சயமாக நான் செய்கிறேன் என்று சொல்லி தலையை அடித்து சூரியனை பார்த்து கையையும் அடித்து கொடுத்துட்டான், சத்தியம் பண்ணிட்டான் என்று அங்கே நடந்த செய்தியே வேறு தான். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு துரியோதனன் அதே தான் அசுவத்தாமன் நம்புறது கிடையாது என்று முடிவு பண்ணுறான்னு வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த பாரத்தில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதில் இந்த பாரிசேட பிரமாணம் தர்க்க முறையில் பார்க்குற பொழுது அந்த விராட நாட்டில் நடந்த நிகழ்ச்சியை சொல்வார்கள் பார்க்கும். அதான் இங்கே சொல்கிறார், ஊன் அறியாது என்றும் உடம்புக்கு தெரியாது உயிரும் அறியாது, அப்போ யார் செய்யறது என்று சொன்னால் இறைவன் தான். இவைதான் அறியாது, ரெண்டுமே அறியாத ஆறறிவார் என்னும் பாட்டு முடிச்சிட்டார். யாருப்பா தெரியும், யாருக்குப்பா தெரியும் என்றால் பெருமானுக்குத்தான் தெரியும், அவன் தான் செய்கிறான்றார். அதான் அந்த சிற்றறிவுடைய உயிர்களுக்கு பேரறிவுடைய இறைவன் அறிவிக்க காரணத்தினாலே அவன் அறிகின்றான், உயிர்கள் அறிகின்றன. அதான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. மேற்கோள் காட்டியிருக்க, உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சொல்லுவாங்க, பார்வையற்றவர்கள் ஏதோ அறுவை சிகிச்சை செய்து கண் திரும்பி வருது, ஏதோ மாற்றுக்கண் பொருத்தி கண் வருதுன்னு வைத்துங்க, பார்வையற்று பிறவிலே இருந்துட்டு இப்போ கண் ஒளி வந்துடுச்சு. கண் ஒளி வந்தாலும் எது எது என்ன பொருள், யார் நம்முடைய தந்தை, யார் நம்முடைய தாய் தெரியாது. அப்போ அறிவுபடுத்திக்கணும். அப்போ என்ன பண்ணுறான் பெருமான், உயிருக்கு பார்வையற்றவர்களுக்கு பார்வை வருவது போல கேவல நிலையில் இருக்கின்ற உயிருக்கு மாயை என்ற ஒன்று கொடுத்து அறிவை கொடுக்கிறான். ஒளி கொடுப்பது போல அறிவை கொடுக்கிறான். அறிவை கொடுத்த பின்னால் பேசாமல் இருக்கிறானா, தெரியாமல் போயிடும். எனவே அறிவிக்கின்றான். பார்வையற்றவர்களுக்கு பார்வை வந்தவுடனே இது இது என்ன என்ன பக்கத்திலே சொல்லிக் கொடுப்பது போல பெருமான் அத்தனை விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்பதுதான் அப்பர் பாடுறார். காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அது நான் வேற மாதிரி சொல்கிறது. அரிய நூல்கள் இப்போ படிக்கிறதுலாம் நமக்கெல்லாம் அரிய நூல்கள், இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக படித்து பாருங்கள் ஒன்றும் புரியாது. திருக்குறளைக்கு சொல்லுவாங்க, ஏன் திருக்குறளுக்கு பரிமேலகர் சிறந்த உரை எழுதினார் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் போய் முயற்சி பண்ணுங்கள், ஒரு திருக்குறளை ஏதாவது ஒரு குறளை நீங்கள் எடுத்துங்க, நாமே இந்த குறளுக்கு பொருள் சொல்லிவிடுவோம், எண்ணி பார்ப்போம் என்று நீங்களே முயற்சி பண்ணி முடிச்சு பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஒரு பொருள் வரும் உங்களுக்கு, ஏதோ உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மோசம் கிடையாது நம்ம இல்லையா, ஏதாவது ஒரு பொருள் தெரியும், நமக்கு பொருள் தெரியும். அதற்கு மேற்பட்டு உரையாசிரியர்கிட்ட போகணும். உரையாசிரியத்தில் போகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அறிவு எங்கேயோ இருக்கும், அதே அதே குறளுக்கு அவங்க சொன்ன பொருள் வேறவா இருக்கும். அப்போது
இறைவன் எல்லாருக்கும் உயிருக்கு அறிவு தான் கொடுத்துருக்கிறான், ஆனால் அவர்களுக்குத்தான் மிக நுட்பமாக கொடுத்துருக்கிறான் என்றால் அவர்களுக்கு நன்றாக காட்டுகிறான். அந்த புண்ணியம் அவர்களுக்கு இருக்கிறது, நமக்கு இல்லை. எனவே காட்டுகின்றதிலே கூட அறிவு வேறுபடுவதற்கு காரணம் பெருமான் அவரவர் வினைக்கேற்றார் போலதான் காட்டுகிறான். அதான் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று அதை சொன்னார். அப்புறம் ஒரு பாட்டு, அடுத்த பாட்டு, பாலாழி மின்னும் பாலாழி மீனாலும் பான்மைத்து அருள் உயிர்கள் மாலாழி ஆளும் மறித்து. மீன்கள் என்ன செய்யதான், பால் கடலில் இருக்குதான், பார்க்கடலே மீன் இருந்தாலும் அது சாப்பிட்றது என்ன என்று சொன்னால் அது புழுவைத்தான் சாப்பிடும் இல்லையா, புழுவைத்தான் சாப்பிடும். எனவே பார்க்கடலே இருந்தாலும் கூட மீன் புழுக்களை நாடுவது போல பெருமானுடைய அருள் என்ற பார்க்கடலில் நாம் இருந்தாலும் கூட நாம் விரும்புவது என்னவோ உலகப் பொருள் தான், அதுதான் அதுக்கு அர்த்தம். அருள் இருக்குது, அருள் இருந்தாலும் இன்னும் மயக்கம் நீங்காமல் இருப்பதுக்கு அதுதான் காரணம்ன்றார். பாலாழி மீன் ஆளும் பான்மைத்து, பார்க்கடலே மீன் இருப்பது போன்ற தன்மை. அருள் உயிர்கள் மால் ஆழி, மால் என்றால் மயக்கம் அங்கே எழுதியிருக்கிறேன், திரிபுணர்வுன்னு எழுதியிருக்கிறேன். உலக இன்பம் மதுக்கடல் போல, இறை இன்பம் கருப்பஞ்சாற்றுக்கால் கடல் போல, உயர்ந்தரை இழிந்தது என்றும் இழிந்தரை உயர்ந்தது என்றும் எண்ணுவார்கள். அதனால் பால் ஆழி மீனாலும் தன் பன்மைத்து. அப்போ உயர்ந்த நிலையிலே இருந்தாலும் கூட தாழ்ந்த பொழை நாம் நாடுகிறோம் என்பது தான் அதுக்கு சொல்கிற உதாரணம். அங்கே உங்களை எழுதியிருக்கிற ரெண்டு உதாரணம் இங்கே சொல்கிறார். முதல்ல ஊமன் கண், முதல்ல முதல் குரலை வரும் நமக்கு, ஆந்தையினுடைய கண் இருக்கிறதே ஒளி இருந்தாலும் அதுக்கு தெரியாது என்று வந்தது. இந்த இடத்துல பால் கடலில் இருக்கின்ற மீன் என்று ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கிறார். உயிர்களுக்கு சொல்கிற பொழுது ஆந்தையினுடைய கண் ஒளி இருந்தாலும் தெரியாது, அதுபோல் அருள் இருந்தாலும் உயிர்களுக்கு அறியாமல் இருப்பதாலே அருளை தெரிந்து கொள்ள முடியாது, அந்த ஆணவம் இருப்பதாலே. இங்கே என்ன சொல்கிறார், மயக்கம் உலகப் பொருள்களை விட்டுவிட்டு பாலை குடிக்காமல் அங்கே இருக்கிற புழுக்களை சாப்பிடுகின்ற மீன் போல பெருமானுடைய அருளை நாம் எண்ணாமல் உலகப் பொருள்களை நாம் நாடுகிறோம், அதுக்காக சொல்லப்பட்ட உதாரணம் இது. எனவே ரெண்டு குற்றம் நமக்கு இருக்கிறது, ஒன்று அறியாமை என்ற குற்றம், இரண்டாவது மயக்கம் என்ற குற்றம். இந்த மயக்கம் என்பதற்கு தான் பாலாழி மீன், இந்த மயக்கம் என்பது தான் பால் பார்க்கல இருக்கின்ற மீன் உதாரணம். அறியாமை என்பதற்குத்தான் ஊமன் கண், ஆந்தையினுடைய கண் என்று ரெண்டு உதாரணம். உதாரணம் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று சொல்றதுக்காக சொல்றேன். அறியாமை எழுதிக்க முடியும், அறியாமை மயக்கம் இரண்டும் உயிரின் சிறுமையாகும், திருவருள் உலகம் இன்பப்பொருண்டு தூயது எல்லை இல்லாதது என அறிக்கை. அந்த உதாரணம் அவ்வளோதான். அதுக்கு ஆறாம் பக்கத்தில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கோம், திருமறையில் பாடுகிறபடி இதுதான், கடலினுள் நாய் நக்கியாங்கு உன் கருணை கடலினும் விடலையு திருவாசலில் பாடுறார். சுற்றிலும் கடல் இருந்து தண்ணீர் இருக்கிறது ஆனால் நாக்கு வற்றுகிறது அது போலன்றார். சுற்றிலும் பெருமானுடைய அருள் இருந்தாலும் கூட நாம் உலக வெட்கிலே மாறிக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு விடிவு கிடையாது என்பது தான் அது. வெள்ளத்துள் நாவற்றியாங்கு உன் அருள் பெற்றும் கூட நான் இருக்கிறேன் என்று ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்குறேன். அந்த அவ்வளோதான் அந்த பொருள், வேற ஒன்றும் இல்லை. பாலாழி மீன் என்று வைத்துக் கொள்ளுங்க, அதுதான் அது, அதிகமாக ஒன்றும் சொல்கிறதில்லை. அதுக்கு அடுத்த பாட்டு கொஞ்சம் முக்கியம், பெருமானை நாம் கடவுள் துணை கடவுள் துணை என்று போடுறோம், திருமறையில் சொல்கிற பொழுது தோன்றா துணை என்று ஒரு வார்த்தை வருது. தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கட்கே என்று வருது. தோன்றா துணை என்றால் நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, உயிருக்கும் தெரியவில்லை, அறிவுக்கும் தெரியல, அறிவுக்கும் உணர்ச்சி இல்லை, நமக்கு பெருமான் துணையாக இருக்கிறான்னு பக்கத்திலே வருகிறான் என்றால் அது நமக்கு தெரியலன்னு வாங்க. சாதாரணமாக ஒரு கதை சொல்லுவார்கள், கடவுள் இடத்துல ஒப்பந்தம் பண்ணிட்டாராம் ஒரு பக்தர், எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னா, கூடவே இருக்கணும்னா என்ன சொன்னால் அவர் சொன்னாராம், பெருமான் கூடவே இருக்கலாம்ப்பா, இந்த உருவத்தில் நான் வரமாட்டேன், நீ எங்கே நடந்து போகிறே பக்கத்தில் என்னுடைய பாதம் தெரிந்து கொண்டே இருக்கும் பார்க்கலாம் என்று சொன்னாராம். அப்போ எங்கே போனாலும் பாதம் தெரிந்து கொண்டே வந்ததான். ஒரு துன்பம் என்று வருகின்ற பொழுது அதை காணுமா, திடீர்னு காணுமா, ஒற்றி காணும். அப்புறம் ஜாலியாக இருக்கிறவன் அவருடைய பாடம் தெரியுதா. இப்படி ரெண்டு மூணு இடத்துல வந்தபொழுது கடவுளை பார்த்து அந்த பக்தர் கேட்டாராம், துன்பம் என்று வரபொழுது நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன், அப்போ உங்களை பார்த்தா ஆளை காணும், ஜாலியாக வாழ்க்கையில் இருக்க கூட கூட வரீங்களே என்ன இப்படி நியாயமா என்று கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இன்பமாக இருக்கிற பொழுது அவங்க கூட பக்கத்தில் வரம்பா, துன்பமாக இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு நடக்கிறேன்,
என்னுடைய பாதம் தானே தவிர உன்னுடைய பாதம் அல்லாது என்று சொன்னார்னு ஒரு கதை சொல்கிறது. அதாவது நம்முடைய துன்பத்தை பெருமான் தாங்கிக் கொள்கிறான். இதிலே வரும், நம்முடைய திருவருட்பையில் வரும், அதை எடுத்து சுமப்பானை என்று வரும். இந்த யானை என்ன பண்ணுவான், பாகனை ஏற்றிக்கொள்வதற்காக தன்னுடைய காலை வளைக்கும். அவனுடைய காதை பிடிச்சி தான் ஏறுவான் இல்லையா. தன்னுடைய தன்மேல் ஏற்றிக்கொள்வதற்கு யானை வளைந்து கொடுத்து காலை காண்பித்து பாகன் காரை பிடித்து கொண்டு ஏறவில் இருக்குமா. தன்னை கட்டுவதற்கு தானே சங்கிலியை கொண்டாந்து கொடுக்குமா. யானை எப்படி தான் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், அவனை கட்டுவதற்கு அவனே சங்கிலி கொடுப்பது போல அன்பை கொடுக்கிறான், அவனே சுமப்பதற்கு யானை போல சுமக்கிறான் என்று சொல்லுவாங்க. பொதுவாக ரெண்டு உதாரணம் சொல்கிறது, மார்ஜால நியாயம் மர்க்கட நியாயம் என்று ரெண்டு சொல்கிறது. மர்க்கட நியாயம் மார்ஜால நியாயம் என்று சொல்கிறது. மார்ஜால நியாயம் கேள்விப்பட்டிருக்கலாம். மர்க்கடம் என்றால் குரங்குன்னு அர்த்தம், மார்ஜாலம் என்றால் பூனைன்னு அர்த்தம். மர்க்கட நியாயம் மார்ஜால நியாயம் பெருமானுக்கு நமக்கு உயிருக்கு அருள்றதுக்கு ரெண்டு சொல்லுவாங்க. மர்க்கடம் என்றால் குரங்கு, மார்ஜாலம் என்றால் பூனை. அது ஏன் உதாரணம் சொன்னாங்கன்னு சொன்னால், தாய்க்குரங்கு என்ன செய்யும், குட்டிலாம் இருக்கும், குரங்குட்டி இருக்கும், அது அங்கங்கே விளையாடிகிட்டே இருக்கும், தனியாக விளையாடிட்டு இருக்கும். ஒரு இடத்த விட்டு தாய்க்குரங்கு புறப்படும். தாய்க்குரங்கு புறப்படும் பொழுது அந்த குட்டி குடுகுடுன்னு வேகமாக ஓடியாந்து அதையே சேர்த்து பிடிச்சிக்கும். அது வந்துதா போச்சா அதை பற்றி அது கவலை கிடையாது, ஆனால் நிச்சயமாக வந்துடும். அது அது மாதிரி வேகமாக வந்து வயிற்று கட்டிக்கும், அது மாதிரி தாப்பி போயிட்டே இருக்கும். அப்போ குரங்கு குட்டியினுடைய எண்ணம் என்னென்னா, தாய்ப்பதி குரங்கு எங்கே போதோ உடனே பிடிச்சிக்கிறது, தாய் குரங்கு கூப்பிடாது. அதுபோல் பெருமான் போயிட்டே இருப்பார், குரங்கு குட்டி மாதிரி நாம் தான் போய் பிடிச்சிக்கணும் இல்லையா. அது மறுக்கட நியாயம்னு எங்கும் மாறாமல் அது பிடி விடக்கூடாது, நல்லா பிடி நல்லா பிடிச்சிக்கணுன்றார். சிக்கனை பிடித்தேன் மாணிக்க வாசம் பாடுற மாதிரி பிடிக்கணும். மார்ஜாலம் என்றால் பூனை அப்படி அல்ல, குட்டி அதை தானாக வந்து பிடிச்சிக்காது. பூனை என்ன செய்யும் என்றால் தன்னுடைய குட்டியை தானே கவ்விக்கொண்டு, அந்த கவ்வுதலில் எலியும் அது கவ்வும், தன்னுடைய குட்டியும் கவ்வும். ஆனால் எலியை கவர பொழுது அது உடனே செத்து போகும், அவ்வளோ கடுமையாக கவ்வும். பூனை தன்னுடைய பூனையை ரொம்ப அழகாக எடுத்துக்கொண்டு போய் எங்கே பாதுகாப்போ எடுத்து போய் வைக்கும். அதுபோல் பக்தர்களை எல்லாம் எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே பெருமான் வைக்கிறான், அது மாஜாலம் போல. சில பக்தர்கள் அவங்கள பிடிச்சிக்கிறாங்க என்று ரெண்டு நியாயம் நமக்கு சொல்லுவான். அதாவது அணுகு துணை, நமக்கு வருகின்ற துணையாக கடவுள் துணையாக இருப்பது அணுகுகின்ற துணை, பிரியாமல் இருக்கின்ற துணையாக இருக்கிற யார் என்றால் ஆற்றோன் என்றால், ஆற்றோன் என்றால் வழிநடை, ஆறு என்றால் வழி, நடந்து செல்றவன், நீண்ட தூரம் நடந்து செல்லுகிற, அந்த காலம் நடந்து சென்றாங்க, நடந்து சென்ற பொழுது துணையாக இருக்கின்றவன் யார் என்றால் பக்கத்தில் இருக்கிறான், அவனை வர்றது கிடையாது. இன்றைக்கி பார்க்கலாம், இந்த எழுதிக்கிட்டால் தெரியல. அதாவது சில அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் ஆபத்து நேரிடலாம் என்று இருக்கிற பொழுது தெரிந்தார் போல சில அரண் கொடுப்பாங்க, துணை காவலர் கொடுப்பாங்க. அவருக்கு தெரியாமலே சில பேர் மறைஞ்சிருப்பாங்க, இங்கே வேறு இடம் வருதா என்பா, அவருக்கே தெரியாது, அந்த தலைவருக்கே தெரியாது. அப்புறம் சிறந்த தலைவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற காவலை காட்டிலும் மறைந்திருக்கின்ற சில காவலர் இருப்பார்கள். இப்போ பெருமா என்ன செய்கிறான், நமக்கெல்லாம் அப்படி உயர்ந்த ஒரு காவலை கொடுத்துருக்குறான் இல்லையா, தலைவர்களை எல்லாருக்கும் அந்த காவலை கொடுக்கறது கிடையாது. நாம் நமக்கெல்லாம் பெருமான் மறைந்திருந்து கொண்டு நேராக பக்கத்தில் வரல, ஆனால் என்ன நடக்கிறதோ என்று ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு ஒரு துணைவன் இருக்கின்றான். அவன்தான் தோன்றா துணை, அணுகு துணை அறியா ஆற்றோனில், ஐந்தில் உணர்வை உணரா உயிர். உதாரணம் சொன்னார், நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் அறியாமலே ஒருவன் இருக்கிறான். அங்கே பாட்டு எழுதியிருக்கிறேன், கந்தரலங்கார பாட்டு, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரவுமே என்று முருகப்பெருமான் எப்படிலாம் நமக்கு துணை வருகிறான் என்பதற்கு ஒரு பட்டியல் அவர் போட்டார். அபிராமி அந்த இதில் துணையும் எடுத்தவுடனே பாட்டு, துணையும் தொழுந்தெய்வமும் என்று பாடினார். எனவே பாட்டில் அவர் என்ன பண்ணார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் என்றால் பெருமான் கொடுத்த இந்த பார்வையினாலே முருகப்பெருமானுடைய திருவடையைத்தான் அவன் தரிசனம் பண்ணணும், மற்றதெல்லாம் பார்க்குறவன்றார்.
அவன் கொடுத்த ஒளி எது, கொடுத்த பொறி, இதன் மூலமாக அவனைத்தானே பார்க்கணும் என்று சொல்லிட்டு, உனக்கு விழி இருந்து ஒளி இருக்கின்றவரை நீ திருப்பாலை பார்க்கலை, மொழி கொடுத்தான், மொழி கொடுத்து முருகான் நீ சொல்லலை, முருகான் சொல்லணும் சொல்லலை வாடுறோம், ஆனால் பழி அதுவும் இருக்குது, பாவம் பழி, அதுக்கும் நீ சொல்லலை. ஆனால் பயந்த தனி வழியினர், கடைசியாக பயந்த தனி வழி எதுன்னு சொன்னால் இறந்து போகிறது, எல்லா அட்டு ஒழியும் பண்ணிட்டு இறந்து போகிற நேரத்தில் அவன் பயப்படுகிறானா, இப்போ பெருமானை எனக்கு துணை வருவையா என்று கேட்டால், பயந்த தனி வழிக்கும் வருகிறான் அவன் வரான் இல்லையா, இதுவரை சொல்லலைப்பா என்று கேட்கவில்லை, பயந்த தனி வழிக்கும் ஒன்றான் வருகிறான் அவர் பாடுறார் இல்லையா. அப்போ அந்த துணையை நமக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான். அதான் அணுகு துணை அறியா ஆற்றோனில். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னார் என்றால், ஐந்தில் உணர்வு, ஐந்து என்றால் ஐந்து பொறிகள், மெய்வாய் கண்மூக்கு செவி. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி, கண் பார்க்கிறது காது கேட்கிறது சொன்னால், யாராலே பார்க்கிறது, அந்த கண்ணுக்கு என்ன, அந்த பார்வைக்கு ஆற்றலுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், உயிர்தான் காரணம். உயிர் இல்லை என்று சொன்னால் கண்ணுக்கும் காதுக்கும் வேலையே கிடையாது, அதெல்லாம் இறந்த ஜனமாக போயிடும். அப்போது மெய்வாய் கண்மூக்கு செவி எல்லாம் சடம்தான். சங்கற்பிரதாகரத்தில் உதாரணம் வரும், ஒரு பானை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பானையில் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் போட்டுட்டு நடுவில் ஒரு விளக்கை வைத்தோம்னு சொன்னால், விளக்கு நமக்கு தெரியாது, ஒளி மட்டும் நல்லா தெரியும். வெளியிலிருந்து பார்த்தோம்னா அந்த பானை இருக்கின்ற விளக்கு முழுமையாக தெரியாது, ஒளி தெரியும். அதுபோல் என்ன செய்தான் பெருமான், மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த ஐந்து துளைகளை வைத்து உயிர் என்ற விளக்கை உள்ளே வைத்திருக்கிறான். அதனால்தான் ஒளிமயமாக கண் தெரிகிறது, காது கேட்கிறது என்று உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணம் எப்படி இருந்தாலும், கண்ணுக்கோ காதுக்கோ தான் பார்க்கிறோம் கேட்கிறோம் என்று தெரியுமா, தெரியாது. நாம் யாரால் பார்க்கிறோம் அதுவும் தெரியாது. அப்போது உயிரோடு இருக்கின்ற, இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பொறிகளுக்கு உயிரை தெரியாது, அதுபோல் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானை நமக்கு தெரியாது. அதான் சொல் ஐந்தில் நான், ஐந்து என்றால் ஐந்து பொறிகள், ஐந்து பொறிகளும் சடம், உயிர் சித்து தான். இந்த சடப்பொருள் சித்துப்பொருளை அறியாது, அறியலை, உயிர் அறியலை. இப்போ என்ன கேள்வி, பொறிகள் உயிரை அறியலை, அதுக்கு என்ன காரணம் சொல்கிறோம், அது அறிவற்ற பொருள்னு சொல்லிட்டோம். இப்போது உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானை உயிர் அறியவில்லையே, அது அறிவான பொருளா சடமா, ஒரு கேள்வி வருது இல்லையா உங்களுக்கு இல்லையா. ஐந்து பொறியும் சடம், மெய்வாய் கண்மூக்கு செவி என்றெல்லாம் அறிவு கிடையாது, அது அறிவில்லாத்தினால உயிர் அறிய முடியல, அது தப்பு கிடையாது. சடப்பொருளாக இருக்கின்ற உயிர் பொறிகள் சித்துப்பொருளாக இருக்கின்ற உயிர் அறிய முடியவில்லை என்றால் அது தப்பு கிடையாது. ஆனால் சித்துப்பொருளாக இருக்கின்ற அறிவு உயிருக்கு உயிராக இருக்கின்ற இறைவனை அறியவில்லையே. முதல் நாள் இந்த அகர முதல எழுத்தெல்லாம் பாட்டில் ஒரு விஷயம் சொன்னேன், நினைவு இருக்குதோ இல்லையோ. இந்த ஆ என்ற எழுத்து உயிரெழுத்துகளோடும் கலந்திருக்குது, 12 உயிரெழுத்தோடும் கலந்திருக்குது. அப்புறம் மெய்யெழுத்தோடும், இக்கு ப்ளஸ் ஆன்னு போட்டால் உயிர்மை, மெய்யெழுத்தோடும் கலந்திருக்குது என்று நான் சொன்னேன். சொன்ன பொழுது ஒரு விஷயம், இப்போ கா என்று சொல்கிற பொழுது நமக்கு ஆ தெரியுது, அந்த ஒலியில் நமக்கு தெரியுது, வடிவம் இல்லை என்றாலும், ஆ என்ற வடிவம் கிடையாது, ஆனால் ஒலி தெரிகிறது, டா சா டா என்று சொன்னாலும் அகரம் தெரியுது. அப்போ மெய்யெழுத்தில் ஆ என்பது கலந்திருப்பது தெரிகிறது. உயிரெழுத்தில் சொல்கிற பொழுது ஈ உ என்று சொன்னால் ஆ நமக்கு தெரியல, ஈ தானே சார் நல்லா கேட்குது, ஆ எங்கே கேட்குது, ஊ தானே கேட்குது ப உயிரெழுத்தில் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அதுக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க என்றால், எல்லா எழுத்தையும் வாய் திறந்து தான் சொல்ல வேண்டும். எந்த எழுத்தாக இருந்தால், உயிரெழுத்தாக இருந்தாலும் மெய்யெழுத்தாக இருந்தாலும் தெரியும், உயிர்மை எழுத்தாக இருந்தாலும், வாய் திறந்து சொல்கிற பொழுது எந்த விதமான முயற்சி இல்லாமல் முதல்ல பிறப்பது எது என்றால் ஆ தான். வாய் திறந்தவன் வந்து, அப்போ எழுத்தை சொல்கிற பொழுது வாய் தானே திறக்கணும், அது ஈய சொன்னானா ஊ சொன்னா, எந்த எழுத்தை சொன்னாலும் வாய் திறப்பதாலே நீங்கள் ஒலியிலே மாற்றி ஊன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாலே உங்களை அறியாமலே ஆ பிறந்து விடுதுன்றாங்க, அது நமக்கு புரியலை.
இன்றைய இப்போ சொன்னால் இப்பவும் புரியல நமக்கு, இல்லை சொல்கிறத கேட்டுக்கிறோம் தவிர அது எப்படி சார் நான் ஒரு சமாதானம் தான், ஆனால் வாய் திறந்தா வந்து ஆ சரிங்க அப்படியா சரி தான் என்று போகிறோமே தவிர உண்மையில் ஆயிருப்பது நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு இந்த ஊ என்ற ஊ என்பதோ ஈ என்பதோ நமக்கு உச்சரிக்கிறோம், ஆ என்று தெரியாமல் உச்சரிக்கிறோன்றாங்க. அது நச்சினார்க்கே ரொம்ப அழகாக உரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு சொன்னால், உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது நமக்கு தெரியாது. எங்கே சார் உயிர் இருக்குன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஆனால் உயிர் இருப்பதை நாம் ஒத்துக்கிறோம், பலமாக வேற ஒத்துக்கிறோம் இல்லையா, ரொம்ப பலமாக ஒத்துக்கிறோம். உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது என்ன சார் இப்படி கேட்குறீங்களே என்று, எங்கே இருக்கிறது உயிர், அதனுடைய தன்மை என்ன, எதுவும் தெரியாது ஆனால் உடம்புக்குள்ளே உயிர் இருப்பதை ஒத்துக்கிறோம். எது போல என்றால் அதான் சொல்கிறார், எது போல என்றால் உயிர்மை எழுத்துல ஆ என்பது இருப்பது தெரிவது போல. நீங்கள் கா என்று சொல்கிற பொழுது ஆ வருதுன்னு நம்ம சொன்னாலும் கூட, கா இலக்கணத்தை சொல்கிற பொழுது கா என்று காவை தான் முன்னிறுத்துகிறோம், கடைசியில் ஆ என்ற சவுண்டு வருது. இந்த ஒரு மணியை அடித்தோம்னு சொன்னால் ஓசைக்கு பின்னால் கேட்குது இல்லையா ஒலி, அந்த மாதிரி ஆ கேட்குறது தவிர ஆ நம்ம உச்சரிக்கலை, கா தான் உச்சரிக்கிறோம். முடிகிற பொழுது ஆ போல நமக்கு ஒரு ஒலி கேட்பதாலே அகரம் கலந்திருப்பது போல ஒத்துக்கிறோம் நாம். அது எது போல என்றால், உயிரை பார்க்கவில்லை என்றாலும் கூட உடம்புக்குள்ளே உயிர் இருப்பது போல, உயிர்மையாக இருக்கின்ற எழுத்துக்குள்ளே உயிர் எழுத்து கலந்திருப்பதை ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஈ ஊ ஆ என் ஈ ஊ போன்றவற்றிலே நமக்கு தெரியலை, தெரியலை உயிரெழுத்தான். அப்போ உயிருக்கு உள்ளே இருக்கின்ற உயிரெழுத்தை பார்த்தா ஆ தெரியவில்லை. எது போல என்றால், உயிருக்குள்ளே பெருமான் இருக்கிறான் இல்லையா அது தெரியவில்லை. அதுபோல அப்போது உடம்புக்குள்ளே மெய், இது மெய் எழுத்துன்னு எதுங்க, இக்கு என்பது மெய் எழுத்து, இது மெய், இந்த மெய்யிலே ஆ என்ற உயிரெழுத்து கலந்திருப்பது தெரிகிறது. ஆனால் உயிரெழுத்தாக இருக்கின்ற உள்ளே இருக்கிற உயிருக்குள்ளே பரம்பரா இருக்கின்ற சித்துப்பொருள் இருக்கிறது தெரிகிறதா என்றால் தெரியவில்லை. எந்த ஒரு நச்சினா இருக்கிற அந்த இடத்துல உரை எழுதுகிறா இலக்கணத்தில், அதான் இங்கே சொல்கிறார். இங்கே ஐந்தில் உணரா உணர்வு, ஐந்து பொறிகளும் சடப்பொருள் அதற்கு தெரியாது, ஆனால் சித்துப்பொருள் ஏன் அறியவில்லை? இன்னும் நீங்கள் பதில் சொல்லலை. சடப்பொருள் அறியவில்லை சரி, மெய்வாய் கண்மூக்கு செவி தெரியல, சடப்பொருள் தெரியல, ஊஜில் அறிவுப்பொருளாக இருக்கின்ற சித்துப்பொருள் இருக்கிற உயிர் ஏன் அவனை அறியவில்லை என்றால் வேறொரு காரணம் இல்லை, சடப்பொருளையெல்லாம் தன்னதாக நினைக்குது, அது சார்ந்தது பூரா சடப்பொருள் தான். உள்ளே உயிருக்குள்ளாக அகமாக புறத்திலே பார்க்க தவிர உயிர் உள்ளே பார்க்கலை, உள்ளே பார்க்காமல் உடைய இருப்பு தெரியாமல் வெளியிலே பார்க்கின்ற காரணம் மட்டுமல்ல, மெய்வாய் கண்மூக்கு செவியாக இருக்கின்ற உடம்பு தான் நான் என்ற அந்த எண்ணம் இருப்பதாலே உயிருக்குயிராக கலந்திருக்கின்ற பெருமான் தெரியவில்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம், ஐந்தில் உணர்வை உணரா உயிர். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு வகையிலே உயிர் சடப்பொருள் போலத்தான், இறைவனை உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர முடியாத காரணத்தினாலே அதுவும் ஒரு வகையிலே சடப்பொருள் போல தானே தவிர அதை பேரறிவு பொருள் என்று சொல்லக்கூடாது சொல்ற. சரி, அடுத்த பாட்டு ஏழாவது பாடல், தரையை உணரார் தரையை உணராது தாமே தெரிவார் புறையை உணரா புவி. ஒரு நல்ல ஓமை அது, அருமையான பாட்டு. இந்த சிவஞான போகிறது முக்கியமான ஒரு ஓமையாக இது வரும் நமக்கு. தரையை உணரா உணராது தாமே தெரிவார், பஞ்சபூதங்களில் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஆற்றல் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பஞ்சபூதங்களும் வேறு வேறு வடிவத்தில் இருக்கு நமக்கு தெரியும். நிலம் நீர் என்று சொன்னால், நிலமே என்று சொன்னால் கடினமாக இருக்கிறது, உண்மை விளக்க நாம் படிச்சிருக்கிறேன், மண் கடினமாய் தரிக்கும் வாரி குளிர்ந்தே பதமாம் ஒன்குணல் சுட்டு ஒன் கணல் சுட்டு ஒன்றுவிக்கும் என்று ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தொழிலை சொன்னும் குணத்தை சொன்னும். அப்போது அவருடைய பஞ்சபூதத்தை அவன் படைப்பில் ஒன்றொன்று மாறாக இருக்குது, நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஒன்றொன்று வேறு வேறாக இருக்குது. அதில் நமக்கு நன்றாக தெரிவது தரை என்றால் தரை தான் எப்பொழுதும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. வடமொழியில் தரா என்றால் தாங்குதல், அந்த தரா தாங்குவதாலே அது தரை என்று சொன்னாங்க. அந்த தரை அதை நாம் உணர்கிறோமான்னு கேட்குறார், தரையை உணராதுன்னு. தரையை உணராதுன்னா என்ன அர்த்தம், சயின்ஸாலாம் சொல்கிறார், அதை பூமியில் நாம் இருக்கிறோம், பூமியில் இப்படி நாம் இருப்பதற்கு என்ன காலம் என்று சொன்னால், இன்றைக்கு அறிவியலில் சொல்கிற அந்த புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு சக்தி என்பது மட்டும் பூமியில் இல்லைன்னு சொன்னால் நாம் நினைத்தபடி போக முடியாது, வர முடியாது, இருக்க முடியாது. இதுதான் சயின்ஸு. இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், காலம் என்று சொன்னால் நேரம், இப்போ சிங்கப்பூரில் ஒரு நேரம் சொன்னால் சென்னையில் ஒரு நேரம்,
அமெரிக்காவில் ஒரு நேரம், உலகப்பொருள் புவனத்தில் இடத்துல நேரம் நமக்கு மாறுபடுது. அதே போல் பருவங்கள் மாறுபடும். அங்கே புயலாக அடிக்கும், இங்கே காற்றாக அடிக்கும், இங்கே வெயிலாக அடிக்கும், பருவங்கள் மாறுபடலாம். இயற்கை நான் சொல்கிறேன், இயற்கையாக பார்க்கணும். சில இடங்களில் பார்க்குற பொழுது மலைப்பிரதேசமாக இருக்கும், சில இடங்களில் வந்து காட்டு பிரதேசமாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு வேறுபாடு நமக்கு தெரியும். எது எப்படி இருந்தாலும் பூமி என்று சொன்னால் எல்லா இடத்திலும் புவியீர்ப்பு சக்தி என்பது ஒரே தான், அது மாற்றமே கிடையாது. இங்கே தூக்கி கல்ல போட்டினாரும் 5 நிமிஷம் தான் விழும். அமெரிக்கா வச்சு அங்கே போய் தூக்கி போடுவோம், அங்கே ஒரு 10 நிமிஷம் பொறுத்து விழுமா என்றால் விழாது, எல்லாம் ஒரே நேரம் தான். அப்போது பூமியை புவியீர்ப்பு சக்தியை இடைவிடாமல் வைத்து கொண்டிருக்கிறானே, அது எப்படி என்ன முடியல நம்மால்? சயின்ஸில் இன்றைக்கி சொல்லுகிறார்கள், விண்வெளிக்கலமெல்லாம் ஏவுகின்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களை அளக்கிற பொழுது பூமியினுடைய புவியீர்ப்பு ஆற்றல் எவ்வளவு என்று அளக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேகத்துக்கு மேலே இந்த கிராவிடேஷன்களே அதனுடைய பவர் நீங்கி போயிடும். நீங்கி போகிற பொழுது அந்த கிரகத்தோடு இழுக்கும் என்று அதையும் இதையும் கணக்கிடுற பொழுது எந்த இடத்திலிருந்து ஏவினாலும் சரி பூமியினுடைய புவியீர்ப்பு ஒன்றுதான் என்று புரிவதாலே சரியாக ஏவுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் தரையை உணரணும். நாம் நடக்கிற பொழுதெல்லாம் ஓடுகின்ற பொழுதெல்லாம் உணர்வோம் என்றால் உணரவில்லை. என்ன தரையை உணராது, தாமே தெரிவார். நாம் தான் நடக்கிறோம், நாம் தான் ஓடுறோம் என்று நினைக்கிறாங்களே, அந்த பூமி நினைக்கிறோம் இல்லையான்ற. புறையை உணரா புவி, புறை என்றால் உயர்வுன்னு அர்த்தங்க தமிழில், புறை என்றால் உயர்வு, உயர்ந்த பொருளாக இருக்கின்ற பரம்பொருள், அவனை உணர்வது கிடையாது. தரையை உணராதது போல புறையை உணரவில்லை, உயிர் மக்கள் உணரலை அப்படின்றார். அது உள்ள விளக்கெல்லாம் எழுதிக்க அதை பார்த்துங்க. அப்புறம் அதில் ஒரு செய்தி, நிலத்தை பற்றி சொல்கிற பொழுது திருவள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைநர். நிலத்திற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், முதலாவது அதற்கு பொறுமை, அதுக்கப்புறம் போட்டது விளைதல், விளைவு தரும். இந்த இரண்டு நிலத்தினுடைய தன்மை. நிலம் பொறுமையானது என்று என்ன அழகாக சொன்னார் உதாரணம் வள்ளுவர் சொன்னால், நிலத்தை தோன்றான் ஒருத்தன், மண்வெட்டியால் வெட்டுறான். எங்கிருந்து வெட்டுறான்? தரைமையிலிருந்து வெட்டுறான். நிலத்துமேலே இருந்து கொண்டே தீட்டின மரத்திலே கூர் பார்ப்பது போல நிலத்துமேலே இருந்து கொண்டே நிலத்தை வெட்டுறான். தன்மேல் இருந்து கொண்டே தன்னை வெட்டுகிறானே என்று அது விட்டுடுதா என்றால், எவ்வளோ நாள் விட்டாலும் பரவாயில்லை என்று தாங்கிக் கொண்டிருக்கின்றதல்லவா நிலம். அதுபோல பெருமான் கொடுத்த இந்த உடம்பு, பெருமான் கொடுத்த இந்த சொற்கள், இதை வைத்து கொண்டே பெருமானுக்கு கண் இல்லையா, பெருமானே இப்படி சோதனை பண்ணுறான் என்று அவனையே நாம் திட்டுறோம் இல்லையா. இப்போ தான் இருக்கிறான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இறைவன் பொறுமையாக இருக்கிறான் என்பதற்கு நிலம் ஒரு காரணம், நிலம் ஒரு ஊமை. இன்னொரு ஊமை என்னன்னு சொன்னால், நிலத்திலே போட்டது தான் விளையும், அந்த ஒரு வரம்பு இருக்குது. தினை போட்டால் தினை தான், பனை போட்டால் பனை தான், நாம் வினை போட்டால் வினை தான் பழமொழி சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறோம். அப்போது போட்டது முளைக்காமல் வேறொன்று முளைத்தால் என்ன ஆகும்? விதை ஒன்று போட சுரையொன்று வரும்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போது நிலம் என்ன செய்கிறது? நீ போட்ட விதைக்கு நான் கொடுத்துட்றேன் என்று சொல்வது கொஞ்சம் காலம் ஆகலாம். போட்ட விதை என்றால் கீரை போன்றவை உடனே வந்துடுது பார்க்குறோம், தென்னை போன்றவை கொஞ்சம் நாள் ஆகுது. அதுபோல் போட்ட வினை, நாம் போட்ட வினை தான் விளையும், புதுசாக விளையாது. உனக்கு உள்ள வினை எதுவோ அதுதான் விளையும். சில சமயங்களில் திடீர்னு வரலாம், சில சமயம் காலமாகலாம், நேரமாகலாம். சுந்தர பெருமான் பாடுகின்ற ஒரு பாட்டில், குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் செய்த களவெல்லாம் இற்றைக்கே வரும்ன்றார். கடுமையான பாவங்கள், இங்கே இப்போ பின்னால் சொல்ல போகிற இருவினை, கடுமையான பாவங்கள் செய்தால் பெருமான் பொறுத்துக்க முடியாது, கொடுத்துறா சீக்கிரம் அந்த தண்டனைன்றான் இல்லையா. குற்று ஒருவரை கூரை கொண்டு கொலைகள் செய்த களவலாம் என்று பாடுறார். எனவே சில வினைகள் அதிகமாக வந்து உடனே வரலாம். கேட்பாங்க கேள்வி, ஒரு ஆர்டர் இருக்குதா சார் இந்த வினைக்கு, இந்த நாளில் இந்த வினை செய்த, இது மெச்சூர் ஆகிறது இவ்வளோ நாள் ஆகும், அப்புறம்தான் வினையா என்றால், இதெல்லாம் சேஃப் டெபாசிட் போடுற கதை கிடையாது, ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்கிறார் பெருமான், சில வினைகள் ரொம்ப லேட்டாக கூட வரலாம், அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலாம். இது சீக்கிரமாக முடிக்கணும் என்றால் எது போல என்றால், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், வேடிக்கையாக சொல்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட் நடக்கிற பொழுது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, போவாங்க, எல்லாம் வருவாங்க, அந்த க்ரூ போகும். போகிற பொழுது முதல்ல என்ன பார்ப்பான் என்று சொன்னால், செத்து போன விட்டுருவான், டெட் பாடி விட்டுருவான், போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து துடிக்கிறவங்களை பார்ப்பான்,
துடிக்கிறவங்களை பார்க்குற பொழுது அவன் என்ன பண்ணுவான், இதை எடுத்துக்கொண்டு போனால் தேறுகின்றது எதுன்னு பார்ப்பான். அப்போது பாதுகாக்க தான் வந்தாங்க, எல்லாரும் அள்ளி போட வேண்டியதானே, போட மாட்டான், எடுத்து விட கஷ்டப்பட்டு எடுத்து பாதியில் போயிடுச்சா போயிடும், ஹாஸ்பிட்டல் போகிறவே இது தாங்கும் என்று பார்த்து தான் அதை பாதுகாப்பு. இனி நடக்கிற விஷயம் தான், அது பெரிய தப்பு கிடையாது, நடக்கிறது தான். ஆனால் தினத்தந்தி இருந்து தமிழ்நாட்டில் தினத்தந்தி இருக்கு இல்லையா, அவங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க, அது மக்கள் பத்திரிகைன்னு வாங்க, ஹிண்டு இருக்குது இல்லையா, அது அது வந்து கெசட்னு வாங்க, அது அரசாங்கம் கெசட்னு வாங்க, என்னென்னா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் போடுவானே தவிர சொந்தமாக ஒரு உண்மையான யூஸ் பண்ண மாட்டான். அது வேடிக்கையாக சொல்லுவார், எங்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுத்தார் ஒரு தினத்தந்தி ஆசிரியர், அவர் சொல்லுவார், செய்திகளை முந்தித்தருவது தினத்தந்தின்னுவார். அது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு தீபாவளின்னு போட மாட்டோம், நாளைக்கு தீபாவளின்னு போடுவோம்னா, இன்றைக்கு தீபாவளின்னு போட்டு என்ன அர்த்தம், அந்த நியூஸ் எதாவது தெரிஞ்சு போச்சுப்பா. எனவே நாளைக்கு தீபாவளி தான் பிரபாரம் நடக்கும், புது மாப்பிள்ளையில மறந்து போச்சு வச்சுங்க, ஒருவேளை ஓ நாளைக்கு தீபாவளியா என்று அவன் தெரிஞ்சுக்குவான். எனவே நாளைக்கு தீபாவளி என்பது தான் நியூஸே தவிர, இன்றைக்கு தீபாவளின்னு போடக்கூடாதுங்க எங்கள் மக்கள் பத்திரிகைன்னு சொல்லிட்டு வெடிக்கையாக அவர் சொல்லுவார். என்ன, ரெண்டு ரயில் மோது தான், அது மோது பார்க்குறோம் இல்லையா, ரெண்டு ரயில் மோதுனா மறுநாள் காலையில் பேப்பரில் இண்டு பேப்பரில் என்ன போடுவான், நான்கு பேர் இறந்தார்கள் போடுவான், ஃபோர் டெட்டுமா, அவ்வளோதான். ரெண்டு ரயில் மோதிருக்கு, நாலு பேர் தான் செத்தாங்களா என்றா கிடையாது, இவங்களும் தெரியாது, தினத்தரிக்காரன் தெரியாது, என்ன பண்ணுவாங்க, 500 பேர் இறப்புன்னு போட்டுருவான், முதல்ல போட்டுருவான், ஏன்னா நிச்சயமாக 500 பேர் செத்து போயிருப்பான் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சொல்லணும் இல்லையா, நாளைக்கு சொல்கிறதுக்கு முன்னால் ரெண்டு ரயில் மோதினால் நிச்சயமாக ஒரு 500 பேர் செத்துருப்பானது யாரும் சந்தேகப்பட வேண்டியதில்லை, செய்திகளை முந்தி தருவது என்ற வேடிக்கையாக சொல்லலாம் இல்லையா. அதுபோல் விளைவுன்னர், நமக்கு வருகின்ற வினை என்று சொன்னால் பெருமா என்ன செய்கின்றான், இந்த வினை உடனே காப்பாற்றணை என்பதற்காக கொடுக்குறது. சிலது பரவாயில்ல மெதுவாக பண்ணலாம் என்பது போல செய்கிறதான் தவிர, நாம் செய்த அதே ஆர்டரில் வரும் என்பது கிடையாது. சைவ சித்தாந்தம் அதாவது பழவினை என்று சொன்னால், முந்தி செய்த பழவினை திருமுறை பாடுவாங்க, முந்தி செய்த பழவினை எல்லாம் வரும் என்று சொன்னால் பந்தித்திருக்கின்ற வினையினார் பெருமை ஞான சம்பந்தம் எல்லாம் கட்டாக இருக்குதான், இதில் எந்த கட்டை எல்லாம் முதல்ல நீக்கும் அப்போ தான் லேசாக வரும் இந்த உயிர் என்பதற்காக அந்த கட்டுக்களை பார்த்து பெருமான் தருகிறான் என்று தான் அவர் சொல்கிறார். அதான் இங்கே பார்க்கணும், அதை நிலத்தின் இயல்பு தாங்குதல், தன்னை அகழ்ந்தாலும் அகழ்கின்றவருக்கு இடம் கொடுத்தல், பின்னால் அது விளைவு, நிலம் விளைவு தருதல் என்ற மூன்று நாளே பெருமானுக்கு ஊமையாக இந்த நிலம் சொல்லப்படுகிறது. அங்கே தரையை உணராது தாமே தெரிவார், புறையை உணரா புவி என்று ஒன்று. அதில் ஒரே ஒரு விஷயம், வானாகி மண்ணாகி என்ற பாட்டு, புறையுடைய பூமி நீர் என்றும் பாட்டு. அதில் வானாகி மண்ணாகி என்று உலகப் பொருள்களை ஓமித்து இறைவனை புகடும்போது வானம் போன்றவற்றில் கலந்தும் அவ்வானின் இயல்பை பெற்றும் இறைவன் உள்ளான் என்ற கருத்தும் புலப்படுகிறது. அவன் கலந்திருக்கிறான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், வானம் எது போல இருக்கிறான், வானாகி மண்ணாகி ஏன் சொல்கிறோம் என்றால், முதல்ல கலப்பு, எந்த பொருளாகவும் அவன் இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், வானமாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், ஒரு பொருள். இன்னொன்று, அந்தந்த பொருளுடைய குணங்கள், நிலம் என்று சொன்னால் தாங்குகின்ற குணம் பெருமானுக்கு இருக்கின்றது, நிலம் என்று சொன்னால் அகழ்வாரை தாங்கினாலும் கூட அதுபோல தன்னை திட்டினாலும் கூட பெருமான் தாங்குகிறான். வினை, உயிர்கள் செய்கிற வினையை விளைவிப்பது போல, விதை விளைக்கின்ற நிலம் போல இருக்கிறான் என்று, அந்த வானாகி மண்ணாகி என்பதற்கு அந்தந்த குணங்கள், வானம் என்று சொன்னால் ஆகாயம், அதை யாரும் காயப்படுத்த முடியாது, யாரும் அதை அசுத்தப்படுத்த முடியாது, தூய்மையான ஒன்று, எல்லாருக்கும் இடம் கொடுக்கும், அதுபோல் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் இடம் தருகிறான் என்று அதுபோன்ற அர்த்தத்தில் தான் வானாகி மண்ணாகி என்று அவர் பாடுகிறார்கள். அந்த தன்மை அவனுக்கு உண்டு என்று, ஏன்னா புறநானூற்றில் அப்படி சொல்லுவாங்க, அரசனை புகழ்கின்ற பொழுது நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் போல இருக்கிறாய் என்று சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், நிலம் போல பொறுமையாக இருக்கிற, நீர் போல நீ கருணையாக குளிர்ச்சியாக இருக்கின்ற, தீ போல பகைவருக்கு கடுமையாக இருக்கின்றாய், காற்று போல மென்மையாக வீசுகின்றாய், தேவைப்பட்டால் புயல் காற்றாக போற, ஆகாயம் போல தூய்மையாக இருக்கிறாய், பறந்திருக்கிறாய், மனம் பறந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்வதற்கு பஞ்சபூதங்களை உண்மையாக சொல்லுவார்கள் புறநாற்று போன்ற பாடல்கள். அதுபோல இறைவனை சொல்லுகிற பொழுது வானாகி மண்ணாகி என்று சொன்னால் அவருடைய கலப்பையும் அது குறிக்கிறது, பஞ்சபூதங்களை அவன் கலக்கிருக்கிறான், கலந்திருக்கிறானதையும் குறிக்கின்றது. அதே போல வானத்தைப் போல தன்மையுடையவன், நிலத்தைப் போல தன்மையுடையவன் என்ற அந்த கருத்து வர்றதுனால தான் அது பாடுகிறார்கள் என்று பார்க்கும். அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், பரவுவாரையும் உடையாய் பழித்து இகழ்வாரையும் உடையாய். ஞானசம்பந்தர் பாடுற பாட்டில் பெருமானே நீ பரவுவாரையும் உடையாய், வாழ்த்துகிறார்கள் அவரையும் நீ ஏற்றுகிறார், பழித்து இகழ்வார்னர், பழித்து இகழ்வரையும் உடைகிறார், விட்டு போக முடியாது இல்லையா,
அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் சண்டை வந்தால் தந்தை கோபித்துன்னு சொல்லுவான், என் பிள்ளையில் போடான்னு அவன், உன்னை கொஞ்சம் கோவித்து அவன் என் அப்பனை இல்லை போன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா. கோபந்தான் இருக்குது, ஆனால் உண்மை அது கிடையாது. தந்தை மகனிடத்திலே கோபித்து கொண்டாலும் மகன் மகன் தான், மகன் தந்தையிடத்திலே கோபித்து கொண்டாலும் தந்தை தந்தை தான். எனவே அதுபோல் பெருமானிடத்திலே நாம் கோபித்து கொண்டு பேசினாலும் பெருமான் தான் நமக்கு துணை, அவன் யாரையும் விட்டுறது கிடையாது. எனவே பரவுவாரையும் உடையாய், பழித்து இகழ்வாரையும் உடையாய் என்று ஞான சம்பந்தர் பாடினார். அது தரையை உணராது தானே உணர்தல் போல. அதுக்கு சிவஞானபுரத்தில் இன்னொரு விளக்கம் உண்டு. அந்த ஒரு வரி அங்கே எழுதலை, ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம், ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் என்று ஒரு வரி. இந்த தரையே உணரா தானே தெரிவார் என்பதற்கு உள்ள சிவஞானபுர தொடருது. இந்த ஊசலை வைத்துக்கொண்டு அப்பர் பெருமான் அரு கயிறு ஊசலானேன் என்று பாடுறார். ஊசல்லாம் ஊஞ்சல் தான், பழைய தமிழில் ஊசல், இப்போ ஊஞ்சல்னு சொல்கிறோம். அருகையிறு ஊசலானேன் என்று ஒரு வரி அப்பர் பாடுறது. ஊசல் கயிறற்றால் தாய் தரை என்று உண்டு. என்ன பொருள் என்றால், ஊஞ்சல் ஆடுகிற பொழுது ஒரு ஊஞ்சலை, பழைய காலத்தில் ஊஞ்சல் உண்டு, இன்றைக்கும் பார்க்கலாம் சில இடங்களில், அந்த ஊஞ்சலில் நாலு பக்கத்துலேயும் சங்கிலி போட்டு மேலே கட்டியிருப்பாங்க. மேலே ஒரு உத்தரம் இருக்கும், அந்த உத்தரத்தில் ஒரு சங்கிலி இருக்கும், அதில் இந்த நான்கு சங்கிலியும் போட்டு கட்டியிருப்பாங்க, ஆடலாம் போய் போய் வரலாம். அந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க, ஊஞ்சல் அப்படி போகும், ரொம்ப தொலைவாக போகும், உயரமாக போய் அங்கே நிற்குமானா நிற்காது, கீழே வரையங்கிடும், மறுபடியும் இப்படி போகும், மறுபடியும் இப்படி வரும். நம்ம வாழ்க்கை போல் உயிர் இருக்கு இல்லையா, அது உயர்ந்த நிலையிலே ஒரு எண்ணம் எண்ணும் திடீர்னு, அப்புறம் தாழ்ந்து ஒரு எண்ணம் எண்ணும், மறுபடியும் உயர்ந்த எண்ணம், மறுபடியும் போகும். இந்த உயர்வு தாழ்வு என்ற எண்ணங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், இது அடிப்படை. அது என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் இந்த இப்படி போய் வருது ஊஞ்சல் ஒரே இடத்துல எல்லாமே என்றால், வசதியாக போய் வருவதற்கு ஏற்றாற் போல நான்கு பக்கம் கயிறு அதுக்கு இருக்குதான். நான்கு பக்கம் கயிறு இருப்பு பாசம் இருப்பது போல உயிருக்கு அந்த பாசம் என்பது இருக்கிறது. எனவே போய் போய் வருதான். ஒருவேளை அந்த கயிறு அருந்தால், அதான் அவர் சொல்கிறார், ஊசல் கயிறு அற்றால் ஊஞ்சல் ஆடுகின்ற ஒருவனை கேட்கிறது, அதான் சிவஞான பொறுத்த வருகின்ற விஷயம். ஊஞ்சலில் ஒருத்தன் ஆடுறான், என்னப்பா பண்ணுற என்று கேட்டால், ஊஞ்சலில் ஆடுறேன்னுவான். ஊஞ்சலில் தான் ஆடுறான் அவன், ஆனால் ஊஞ்சலில் ஆடுவதற்கு அவன் எப்படி வாய்ப்பு வந்தது என்றால், ஊஞ்சலை தாங்குகின்ற கயிறு, கயிறு தான் காரணமா என்றால், அல்ல சங்கிலி தான் காரணமா என்றால், அதுக்கு மேல் மாட்டப்பட்டிருக்கின்ற உத்தரத்திலே மாட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலிகள், அதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் யோசித்தால் அந்த உத்தரம், அந்த உத்தரத்துக்கு மேலே எதிர்க்கு இந்த பக்கத்தில் ரெண்டுத்துலேயும் ரெண்டு தூண் இருக்குது, அந்த தூண் எங்கே இருக்குது, தரையில் இருக்குது. அப்போ ஊஞ்சல் ஆடுறதுன்னு சொன்னால் தரையில் ஆடுறதுதான் சொல்லணுமே தவிர ஊஞ்சல் ஆடுறது சொல்லக்கூடாது. இதில் ஏதாவது ஒன்று கெட்டு போனாலும் போச்சு. இப்போ பெருமானை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இந்த பாசத்தை நீங்கி, இந்த ஆணவம் கர்மம் மா எதிரி இதெல்லாம் இந்த திரையெல்லாம் நீங்கி போய் பார்த்தால்தான், ஓ தூண் தாக்குகின்ற தரை போல நம்மை பெருமான் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று புரியும் முதல் விஷயம். அது வெறும் ஊஞ்சல் ஆடுறோம் என்று தான் சொல்லிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் அருந்தால் என்ன ஆகும். இடையில் தான் நீங்கள் ஊஞ்சலை உட்கார்ந்தீங்க, நீங்கள் ஒழுங்காக தரையில் உட்காந்தீங்கன்னா என்னைக்காவது தரையில் உட்காந்து விழுந்தீங்களா, நீங்கள் மேலே இருந்தால் விழுவீங்களே தவிர, சேரில் விழுந்து விழுவுமே தவிர, தரையில் உட்கார்ந்து எழுந்து விழுந்து வேறு விஷயம் இல்லையா. அதான் நம்முடைய அதுவும் பாரத்தை வருது, பாரதியார் பாடுற, அதாவது துரியோதனன் வந்து பாண்டவர்கள் கட்டின அந்த அஸ்தினாபுரத்து மாளிகை பார்க்கறது போகிற பொழுது தரை அழகான ஒரு தரை, அதில் பார்த்தா பொய்கை நல்ல தாமரையெல்லாம் பூத்து கிடந்து தண்ணி ததும்புகின்ற ஒரு பொய்கை இருக்குதான். துரியோதனம் பார்த்தான், என்னடா போகிற வழியில் இப்படி அழகாக வைத்து பொய்கை வச்சிட்டான பாய்க என்று சொல்லி, மெல்ல வாங்கடா என்று சொல்லி ஜாக்கிரதையாக மெல்ல காலை வச்சான். அது ஒன்றுமே அங்கே இல்லை, ஓவியத்தில் அப்படி வரைஞ்சிருக்கான். பார்த்தால் அது ஓவியம் போல, த்ரீ டைமென்ஷனில் பார்க்குறோம்ல இப்போது, அந்த மாதிரி அழகாக அந்த காலத்தில் ஓவியம் வரைஞ்சது, பொய்கை போல் தண்ணீர் போல் தெரிகிறது அவனுக்கு, காலை வச்சா ஒன்றுங்க அவன், அடா ஏமாந்துட்டோமே என்று கொஞ்சம் தூரம் போனான்.
போனால் அங்கே அதே மாதிரி உண்மையான பொய்கை இது, உண்மையான தாமரை உண்மையான பொய்கை. இப்போ என்ன பண்ணாமல் அங்கே தான் என்னை ஏமாத்துனீங்க, இங்கே ஏமாற்ற முடியுமா, வாங்கடா போனான் போனான் போனால் விழுந்தான். இது சாதாரணமாக சிரிப்பு வரும். பொதுவாகவே பாரதியார் பாடுறார், யாராக இருந்தாலும் ஒருத்தர் விழுந்தான்னா முதல்ல சிரிப்பு தான் வரும், நமக்கு விழுந்துட்டியா எழுந்துட்டு எழுந்துட்டு என்று சொல்லுவோம். அதை சொல்கிறார், விழுந்தவுடனே சிரித்தவை யாருன்னா திரௌபதி சிரிக்கிறான், பார்த்து சிரித்தான், அது கோபம் துடிச்சு விடுது. அந்த ஏந்திழையால் ஏச்சையும் அங்கவர் கொண்ட நகைப்பையும் எண்ணுவாய், அந்த ஏந்திழையாலையும் என சிரித்தாள் இதை எண்ணுவாய். போய் சகுனி கிட்ட சொல்கிறான், துபார் தீச்செயல் நற்செயல் ஏதனினும் ஒன்று செய்து, நன்மை செய்தால் தீ அதை முதல்ல தீ தான் வருது, தீச்செயல் தான் முதல்ல வருது, தீமை செய்யணும். இல்லை ஒருவேளை நன்மை செய்தால் தான் அவன் கெடுவானா அதையும் செய்து பரவாயில்ல, இல்லை தீச்செயல் நற்செயல் ஏதனினும் ஒன்று செய்து அவர் செல்வம் கவர்ந்து அவரை விட வேண்டும் தெரிவிலை. அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. ஆனால் பார்ப்போம், பாரதியார் பாடுறார், அழகாக பாடுறார், திருதராசன் கூப்பிட்றான், ஏண்டா அப்படி கஷ்டப்படுற, தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோன்னர். குழந்தை விழற பொழுது தாய் சிரிப்பா இல்லையா, நடக்கிற குழந்தை பார்த்து விழுந்தால் சிரிப்பா இல்லையா, அதுபோல் நீ தவறி விழுந்த தாய் போல் இருக்கின்றவளை தான் திரௌபதி சிரித்தா நட தப்பு என்று திருவரசன் சொல்கிறான். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவான், நீ விழுந்ததுக்கு ஒரு வேற ஒரு காரணம் கிடையாது, நல்லா தண்ணி போட்டு போயிருப்பேன், எப்பவும் உடைய வழக்கம் இல்லையாது, தண்ணி போட்டு அங்கே போகிறது எது தண்ணின்னு தெரியல உனக்கு, விழுந்துட்டேன் என்று அதையும் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போது தரையிலே வந்து நடந்து விடலாமே தவிர நான் உட்கார்ந்திருந்தேன் தரை என்னை விட்டது என்று கிடையாது. அதுபோல் பெருமான் தாங்கி கொண்டு தான் இருக்கின்றான், நீங்கள் அதற்கு மேல் ஊஞ்சல் போல இருந்து விழுந்தாலும் கூட அவன் உங்களை தாங்குகிறான். அதுதான் தரையினர். தரையை உணராது தாமே திரிவார், புறையை உணரா புவி என்று சொல்லி, ஊசல் கயிறு அற்றால் ஊஞ்சலாடுகின்ற பொழுது அந்த கயிறு அற்றுப்போனால் தாய் தாங்குகின்ற தாய் யார் என்றால் தரைதான் அப்படின்னார். அதே உதாரணத்தை இங்கே சொல்கிறாரு. இது முன்ன சொன்னது, இதெல்லாம் பின்னால் காலம், இது பின்னால், இது 13 நூற்றாண்டு, இது அப்புறம் 8-ஏழாம் நூற்றாண்டு. அருகையிறு ஊசலானே என்றார் அவர், என்ன சொல்கிறாரு, நான் ஊஞ்சல்ல ஆனால் தெரியாது, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஊசல் அருந்து போச்சு தொங்கிட்டு இருக்கிறன்ற இல்லையா, கீழே விட மாட்டேன்ற அங்கே விட மாட்டேன்ற என்றார். என்னை எப்படி வச்சுட்டுப்பா நீ, ஒன்று உலகம் பற்றியே வைத்து கொண்டு ஆட வச்சுட்டு இருந்தால் நல்லா இருந்துடும், உலகத்தையே நினச்சிருந்துருப்பேன், அதையும் இப்போ அறுத்துட்டேன், சரி உங்கள்கிட்ட கிட்ட சேர்த்துக்கலாமா என்றால் உன்னை எங்கிட்டையும் சேர்த்து உடனே விட்டுட்டு, நீ எங்கிட்டையும் வராத உலகத்துக்கும் போகாது என்று நான் ரெண்டு கட்டான நிலையில் நான் இப்போ இருக்கிறேன் இல்லையா என்று அருகையிறு ஊசலானேன் என்று ஒரு பாடுறான்னு பார்க்கும். அதனால் தரை என்பது தாங்குகின்றது, விளைவை தருவது, அதனால் இறைவனுக்கு அது உதாரணமாக சொல்லப்பட்டது என்றும். அடுத்து 7வது பாட்டு, 10வது டேட் போட்டுருக்கோம், 10th போட்டிருக்கும், புதன்கிழமை. மலை கெடுத்தோர் மண்கெடுத்தோர் வான்கெடுத்தோர் ஞானம் தலைகெடுத்தோர் தற்கேடர்தாம். உங்களுக்கு ஒரு பெரிய மலை கொடுக்கப்பட்டதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், ஒரு மலை கொடுக்கப்பட்டு வச்சுங்க, இது ஒரு படத்தில் இங்கே நான் இங்கே தான் கிணறு தோணும் கிணற காணும் கேட்கணும் இல்லையா, அந்த மாதிரி மலை மண் வான் மூன்று சொல்கிறாருங்க, மலை நிலம் வான் மூன்றும் நமக்கு என்று பெருமான் கொடுத்திருப்பது என்றார். அது என்ன அர்த்தம் என்றால், மலைனா மலைன்னு அர்த்தம் கிடையாது, மலை போல ஒரு பாதுகாப்பு அரண், ஒரு நாட்டுக்கு நீரரண், நில அரண், காட்டரண், மலையரண் அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு இமயமலை மலையரண் சொல்லுவாங்க, தாங்கி வர சீக்கிரம் வர முடியாது என்று. அதுபோல் நிலம் நீர் காடு மலை இதெல்லாம் அரண்கள். அதுபோல் பெருமானவுக்கு மலை போல இருக்கிறான் காப்பாற்றுவதற்கு. ஆனால் ஒரு மலையை பற்றி கவலைப்படாமல், அது எதற்கு இருக்குது என்று கவலைப்படாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவன் மலை கெடுத்தோர்ந்தார். கெடுத்தோர் என்றால் மலை இருந்தாலும் கூட மலையை பற்றி அறியாதவன் என்று அர்த்தம். நமக்கு பெருமானுக்கே அண்ணாமலையார் என்று பெயர் வைக்கிறோம், பார்க்குறோம் இல்லையா, மலைன்னு பார்க்குறோம் இல்லையா. எனவே மலை மண்கெடுத்தோர்ந்தார். மண் என்பது நிலம், உங்களுக்குரிய நிலத்தை பண்படுத்தாமல் அதை விளைவிக்காமல் அப்படியே கர்மா போட்டுருத்து, அதுபோல் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற உணர்ச்சி. 2வது வான்கெடுத்தோர் என்றால் அந்த இடத்துல ஆகாயனை வைத்துக் கொள்ளக்கூடாது, இது போன்ற வாழ்க்கை கொடுத்து நல்ல கதி அடைவதற்காக உள்ள ஒரு வாய்ப்பு, இறைவனுடைய திருவுருளால் நீங்கள் நல்ல கதி அடைவதற்காக உள்ள வாய்ப்பு இது வான் என்று அர்த்தம். வான்னா ஆகாயனை வைத்துக் கொள்ளக்கூடாது, அங்கே
மலை எல்லாம் உருவமாக சொல்கிறார். மலை போன்ற ஒரு துணை, நிலம் போல விளைவுகின்ற விளை தருகின்ற ஒன்று, இதெல்லாம் வைத்து கொண்டும் கூட ஒருத்தன் அதை பற்றி கவலைப்படாமல் ஒருத்தர் இருந்தா அவன் அவனுடைய அறியாமை போலத்தான் உயிர் இறைவனுடைய திருவடி அடையாமல் நற்கதி அடையாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தற்கேடர் ஒரு வார்த்தை போட்டார், தன்னையே கெடுத்து கொள்கின்றவர்கள். அந்த ஞானத்தை கொடுத்தும் கூட, ஞானம் உலகத்தினுடைய பொருள்களை கொடுத்தும் கூட ஞானம் பெறாமல் இருக்கின்ற தற்கேடர்கள், மலைகெடுத்தோர், மண்கெடுத்தோர், வான்கெடுத்தோர். இந்த கெடுத்தோர் என்பதற்கு தொலைத்து விட்டவர்னு அர்த்தம். பேச்சு வழக்கில் இருக்குது, அந்த பொருள் கெட்டுப்போச்சுன்னு சொல்லுவாங்க. கெட்டுப்போச்சுன்னா தொலைத்தாருன்னு அர்த்தம். மலையை கெடுத்தவர்கள், மலையை தொலைச்சவன் யாரா இருக்கிறானு ஒரு கேள்வி கேட்குறார். நிலத்தை தொலைச்சவன் இருக்கிறான், எல்லாம் அங்கே தான் இருக்குது. இவனுக்குன்னா உரிமை இல்லாமல் போயிடலாமே தவிர தொலைப்பது என்பது கிடையாது. அது தம்மை விட்டு போகிற பொருளை கிடையாது, எப்பவுமே இருக்கிற பொருள். அது ஒரு பொருள் கெடுத்தல். இன்னொன்று தொலைத்தல். இப்போ பேச்சு வழக்கு சொல்லுவோம், கண்ணதாசன் அப்படி பாடுறார், கெட்ட பின்பு ஞானி என்று ஒரு பாட்டு போடுவார். ஒரு திரைப்பட பாட்டு தான் அது, வீடு வரை உறவுன்ற படத்துன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் என்ன வரிசையாக வரும் அந்த பாட்டில், அதில் கெட்ட பின்பு ஞானி என்று வரும். கெட்ட பின்புனா என்ன அர்த்தம், அருணகிரியார் எல்லா தப்பும் பண்ணார், கடைசியில் பாடினாரும் வேடிக்கையாக சொல்கிறாங்க இல்லையா, அது அல்ல. உலகத்தில் இருக்கின்ற தவறெல்லாம் செய்து விட்டு பின்னால் ஞானத்தை பெறுவது என்ற அர்த்தம் கிடையாது. கெடுதல் என்றால் எல்லாவற்றையும் தொலைத்தல். அதனால் தான் முனிவர்களுக்கு முனிவர்னு பேர். முனிவர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, முனிவு என்றால் வெறுப்புன்னு அர்த்தம். நாம் விரும்புகின்ற எல்லா பொருளையும் அவள் வெறுப்பார்கள், எனவே முனிவு என்றால் வெறுப்பு, எனவே முனிவர்கள். அதுபோல் ஞானிகள் எல்லாம் கெட்ட பின்பு ஞானி என்றால் உலக விஷயங்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டால் வேண்டான்னு விட்டாங்க. நாம் எண்ணுகின்ற பற்றையெல்லாம் அவர்கள் தொலைத்தவர்கள், எனவே தான் அவள் கெட்ட பின்பு ஞானி என்றாங்க. அதுபோல் இங்கே மலை கெடுத்தோர் தப்பு இல்லை, உலகப் பொருளெல்லாம் தொலைச்சிடலாம், ஆனால் ஞானத்தை தொலைக்கக்கூடாது. இதை துணையாக எண்ணி அவன் தருகின்ற பொருளையெல்லாம் வைத்துக்கொண்டு ஞானத்தை பெறணுமே தவிர ஞானத்தையும் தொலைக்கக்கூடாது. அந்த மூன்று ஓமை வருது பாருங்கள், உங்களுக்கு விளக்கானுப்பட பார்த்துங்க. மலை அது பாதுகாப்பு, பெருமானை நீங்கள் எண்ணினால் மலை போலவா அது பாதுகாப்பாக, அரண் பகைவர்கள் வந்து நாட்டை பிடிக்காமல் இருப்பதற்கு மலை அரணாக இருப்பது போல, வினையாகிய துன்பங்கள் உங்களை வந்து பற்றாமல் இருப்பதற்கு பெருமான் மலை போல இருக்கிறான். வினை துன்பம் உங்களை அணுகாது, பெருமானை எண்ணினால் வினை துன்பம் கிடையாது. பெருமான் தான் வினையை தருகிறான், அது வேறு விஷயம். நீங்கள் அவனையே நம்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வினை துன்பம் உங்களுக்கு கிடையாது, மலை போல என்று சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது நிலம். நிலம் விளைதல், விளைவு, மெய் உணர்வு. எத்தனையோ உணர்ச்சிகள் நமக்கு வருகின்றது, ஆனால் மெய் உணர்வு என்பது இந்த பொருள்களால் வராது. இந்த பொருள்களை விட்டால்தான் நமக்கு மெய்யுணர்வு வரும். எனவே நிலம் என்பது மெய்யுணர்வுக்கு தருகின்ற ஓமை. வானம் என்பது வீடு பெறுதல் கூடாமை, நற்கதி. இறைவனை நீங்கள் நம்பவில்லை என்றாலோ அல்லது அந்த உணர்ச்சி இல்லை என்றாலோ வீடு பேறு கிடையாது. அப்போ மூன்று சொற்களினாலே மூன்று விஷயம் சொல்கிறார், மலை, நிலம், அந்த மண் நிலம், வான். மலை என்பது வினை துன்பத்திலிருந்து உங்களை நீக்குவதற்காக இருக்கின்ற பாதுகாப்பு. நிலம் என்பது மெய்யுணர்வு, மெய்யுணர்வு விளைதல். எத்தனையோ பொய்யுணர்வுலாம் நமக்கு வருகின்றது, மெய்யுணர்வு வருவதற்காக என்று மண். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஞானம் கிடையாது உங்களுக்கு, எனவே வீடு பேரும் வராது என்று வான் என்று மூன்று சொல்கிறார். அதுக்கு ஒரு பாட்டு, திருவருளை எங்கே பெறலாம், எங்கே பெறலாம் என்பதற்கு ஒரு அழகாக ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறாங்க. எங்கும் போய் தேடி பெற வேண்டியதிலே உங்களுக்குள்ளே இருக்குன்றார், உங்களுக்குள்ளே இருக்கின்றதுன்றார். அது ஒரு பாட்டு, எங்கு இறைவன் உளன் என்பாய். கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறான் ஒருத்தன். எங்கு இறைவன் உளான் என்று கேட்டால் என்பாய் மனனே, யான் எங்கு என தெரிவாரின். மனசை பார்த்து சொல்கிறார், நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன்னு ஒருத்தன் கேட்டான்னா இங்கே தான்பா இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தன்னை தானே தேடுவானா ஒருத்தன். அதுபோல் உனக்குள்ளே இருக்கின்ற பெருமானை நீ எங்கே இருக்கிறாய், ஏன் வெளியில் தேடுகிறாய் என்று அப்பர் பெருமான் தான் அந்த பாட முடியும் பாடியிருக்கிறார். திருமாலும் அயனும் தேடி தேடி பெருமானை காண முடியவில்லை, அடிமுடி தேடி காண முடியலை. தானுதல் செய்து இறை காணிய மாலோடு த
செண்டாமரையானும் நீண்டுதல் செய்தவுடைய நிமிர்ந்தான் பாடுறார் ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட பெருமானை அப்பர் பெருமான் பாடுற பொழுது தேடி கண்டுகொண்டேன், தேட முடியாத ஒரு பெருமானை நான் தேடி கண்டுகொண்டேன் தைரியமாக பாடுறார். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை, அது வந்து சொல்லிட்டு ஒருவரை ஒரு ஐஃபன் போட்டு சொல்கிறார், என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அவங்களாம் எங்கே பார்த்தாங்க என்றால் வெளியிலே தேடினார்கள். இந்த அடிமுடி தேடி விஷயத்தை பற்றி பல வகையாக புராணங்கள், பல வகையான திருமுறைகள் கருத்துக்கள், பல வகையான உண்மைகளை விளக்குறாங்க பல பேர். அதில் அடிமுடி தேடுதல்னு சொல்கிற பொழுது சிவப்பிரகாசர் ஒரு அழகாக அவனுக்கு கற்பனை பண்ணுறார். திருமாலும் பிரம்மனும் பெருமானை தேட முயற்சி பண்ணுற பொழுது உடனே என்ன பண்ணாங்க, சரிப்பா தேடணும், இப்படி நிற்கிறார், நெருப்பாக நிற்கிறார், அவரை தேடணும் என்றால் உயரப்போகணும் கீழப்போகணும். திருமா என்ன சொன்னாரான், நான் ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பன்றியாக உருவெடுத்து என தாங்கியிருக்கிறேன், எனவே நான் பன்றியாக எடுத்து தேடுறேன்னாரான். அவன் என்ன பண்ணான், எனக்கு அன்னம் துணை இருக்குது எனவே நான் அன்னமாகவே போயிடுறேன் என்று அன்னமாக போகிறான். இங்கே எடுக்கிறார் சிவபிரகாசர், எடுத்தோடனே சொல்கிறார், பெருமானை தேட வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்தவுடனே ரெண்டு பேரும் தன்னுடைய உருவத்திலே மாறுகிறார்கள். அப்பவே தெரிஞ்சுக்கலாம், அப்போது ஒரு தாழ்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. பெருமானை தேடுகிறேன்னு போகிற பொழுது ஒருத்தர் பன்றியாக போயிடுறார், ஒருத்தர் அன்னமாக போனார்னா பிரம்மன் பிரம்மனாக இல்லை, திருமால் திருமா இல்லை, தன்னுடைய நிலையை மாறுகிறார்கள். அங்கேயே புரிஞ்சுக்கணும், புரிஞ்சிக்கல. அப்புறம் இன்னும் நயமாக சொல்கிறார், அன்னம் என்பது இருக்கிறதே அது தாமரையில் இருக்கும் எப்பொழுதுமே, பன்றி இருக்கிறதே அது காட்டில் இருக்கும், காட்டுப்பன்றின்னு சொல்லுவோம். அப்போது பன்றியாக உருவெடுத்த திருமால் என்ன செய்திருக்கணும், சடையாகிய காடு அங்கே தானே இருக்குது, அங்கே போயிருக்கணும். அது பிரம்மன் அயன் அன்னமாக உருவெடுத்தானே, அவன் என்ன பண்ணியிருக்கணும், பாதமாகிய தாமரை இருக்குது அங்கே போயிருக்கணும். பாதமாகிய தாமரையை தேடி அன்னம் போயிருந்தால் கிடைச்சிருக்கும், காட்டை தேடி பன்றி போயிருந்தால் சடை கிடைச்சிருக்கும். ரூட்டியை மாற்றிட்டாங்க கிடைக்கலன்றார், நயமாக ரூட்டை மாற்றிட்டாங்க, அன்னத்திற்கு அங்கே காடு கிடைக்காது, பன்றிக்கு தாமரை கிடைக்காது என்று நயமாக அவர் சொல்கிறார். இதெல்லாம் அந்த காலத்தில் அடிமுடி தேடுதல் சொல்கிற பொழுது எத்தனையோ நயங்களை சிவப்பிரகாசப்பட்டவர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். தேடி கண்டு கொண்டேன் என்ற எங்கு இறைவன் உள்ளான் என்று கேட்டால் மனனே யான் எங்கு என திரிவாரைப் போல, திரிவாரின் என்றால் திரிவாரைப் போல என்று வருது அந்த பாட்டு. நன்னூல் இலக்கணத்தில் சங்கர நமச்சிவாயருடைய உரையில் வர்றது தரிப்பாடல் அல்லது யார் சொன்னாங்கன்னு தெரியல, அந்த உரை மேற்கோளாக உரையாசை சொல்லியிருக்காங்க. இந்த உரைகள்லாம் படிக்கிற பொழுது நமக்கு கிடைக்காத நூல்கள், அறியாத பாடல்கள் இவையெல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் அதில் ஒன்று ஒரு பாட்டு, இந்த பாட்டு, எங்கு இறைவன் உளன் என்பாய் மனதே யான் எங்கு என தெரிவானுள் என்று இன்னொரு பாட்டு சொல்லி முடிச்சிடுறேன். வெள்ளத்துள் என எளிஞ்ச எளிமையான பாட்டு அதெல்லாம், வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விடிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன். கள்ளத்தலைவர்னு போடுறார், திருட்டு பய திருட்டு தலைவர் அர்த்தம், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லையா. கள்ளத்தலைவர்னா உயிர் தன்னை தலைவன் என்று நினைத்து கொள்ளுகிறதே, இது ஒன்றுமே தெரியாது, பொறிகளை ஆளத் தெரியாது நமக்கு, அந்த உடம்பில் இருக்கின்ற பொறிகளை ஆளத் தெரியாமல் இருக்கின்ற இது தலைவனா, அது கள்ளத்தலைவர். பொறிகள் வழியிலே செல்லுகின்ற தலைவனா, இதெல்லாம் கேட்குற கள்ளத்தலைவன். பொறிகள் வழியாக சென்று மனம் மாறுதல், மனசை அடக்க முடியலை, அதற்கு பின்னாலே அதை கட்டுப்படுத்த தெரியாமல் மயங்குதல், இதெல்லாம் இது போய் தலைவன் தன்னை சொல்லிக்குதே கள்ளத்தலைவர் கடன்ற. நீரில் நின்று கொண்டே நாவற்றுதல் போல, வெள்ளத்துள் வெள்ளம்னா நீர் தான், தண்ணீர் தாங்க, வெள்ளம்னா நீங்கள் பெரு வெள்ளமாக வைத்துக் கொள்ளக்கூடாது, மலையாளத்தில் வெள்ளம்னா தண்ணீர்ன்றாங்க. அதுபோல் நீரில் நின்று கொண்டே நாவற்றுதல் போல, பொழுது புலர்ந்து பகலவன் தோன்றிய பின்பும் இருளே நிறைந்திருப்பது போல, ரெண்டு உதாரணம் சொல்கிறார். தண்ணீரிலே இருந்து கொண்டு தண்ணீர் கேட்பது போல, நன்றாக விடிந்து விட்டது இன்னொரு இருளாக இருப்பது போல என்று ரெண்டு உதாரணம் அவர் சொல்கிறார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய ஆணவம்தான் காரணம். அடுத்த பாட்டில் அடுத்த பக்கத்தில் உயிர்களுக்கு தன்முனைப்பு காரணமாக திருவருள் தோன்றாறு போகிறது. இயல்பாகவே இருக்கின்ற அந்த திமிர் இருக்கு இல்லையா, அந்த யான் எனது என்ற செருக்கு இருக்கு இல்லையா, அது ஒளியை காட்டாதுன்ற. நிறைந்த இன்பம் இருந்தும் துன்பப்படுதல் போல, உயிர் திருவருள் இருந்தும் கூட இப்பொழுது துன்பப்படுகிறது. ஒரு கேள்வி கேட்பாங்க, பெருமான் வந்து எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் இன்பம்தானே வரணும், ஏன் துன்பம் நமக்கு வருகிறது என்று சொன்னால், நாம் அவனை உணர்ந்தது கிடையாது, உணராத காரணத்தால் தான் நமக்கு அந்த அறியாமை காரணமாக தான் நமக்கு துன்பம் வருகின்றது, எப்பொழுது அறிகிறோமோ அப்பொழுது இன்பம்தான். இதுதான் அவர் சொல்கிறார். இந்த உயிர்கள் தம்மையே தரிக்கிக் கொள்வதற்கு அவை
ஐம்புரிகளாகிய வஞ்சரிடத்தில் சிக்கிக் கொண்டதே காரணம். யாதொரு செயற்கும் தான் முதல்வராகாது, சுதந்திரம் எழுந்திருந்தாலும் தம்மை எல்லாவற்றுக்கும் முதல்வர் என கருதும் முறை. கள்ளத்தலைவரிடத்துக்கு எந்த செயலையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்மளால் சொல்ல முடியாது. கண்ணதாசன் வேடிக்கையாக பாடினாரும் சொல்லுவார், என்னுடைய பேராசிரியர் ரெண்டு பாட்டு பாடினாரா உண்டு, நினைத்ததை முடிப்பவன் நான் 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 ஒரு பாட்டு பாடினார். அது ஒரு முறை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி ஒரு பாட்டு பண்ணேன், ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லையா. நினைச்சதை முடிக்கிறேன் என்று சொல்கிறதுனா முடிக்க முடியல, எனவே சோதனை மேல் சோதனைனார் என்றால் நம்மளே நிச்சயமாக செய்து முடிப்போம் என்று எதையுமே சொல்ல முடியாது. அப்போ நீ யார் தலைவன் கேட்குறார், நீ யார் தலைவன் கிடையாது. அது ஒன்று. அதுக்கடுத்து அதுக்கு என்ன காரணம், அந்த தருக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஐம்பொறிகளாகிய வேடர்கள் வாங்க, சிவஞானபுரத்தில் வேடர்கள் வருது, ஐம்பொறிகளாகிய வஞ்சனை என்று சொல்கிறார். அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐந்து பொறிகளை பற்றி சொல்கிற பொழுது திருமுறைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறாங்க. மேடர் என்று ஒரு வார்த்தை போடுறாங்க, வஞ்சகர் என்று ஒரு வார்த்தை. ஐந்து பொறிகளும் வேடர்களை போலன்னார். வேடர்கள் என்ன செய்வார்கள், மறைந்திருப்பார்கள், மறைந்திருப்பாங்க, வெளிப்பட மாட்டாங்க. அப்போது ஐந்து பொறிகளும் மறைந்திருந்து உங்களை துன்பப்படுத்துகிறது. வேடர்கள் மறைந்திருந்தால் அம்பு எய்வார்கள், அதுபோல் இந்த ஐந்து பொறிகளும் மறைந்திருந்து உயிரை தாக்குகின்றன. திருவாசகத்தில் ஒரு பாட்டு, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலன், வஞ்சகன் வருது, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலன் ஐந்தும் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊர் நின்றுன்னு பாடுறார். மாறி நின்றுனா என்ன அர்த்தமா, ஐந்து பொறிகளிலும் உயிரை, அதை யூடியூப் ரூட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதில் அதே மாதிரி ஒன்றுன்னா குத்த வருதான். என்ன பண்ணுதான், முதல்ல கண்ணு என்னுடைய பங்கு நான் செய்துடுறேன் என்று தவறாக இழுத்து கொண்டு போகுது கண்ணு. காது கண்ணு கேட்குதான், முடிச்சுட்டான் நீ உன் வேலையாரு என்று தண்டனை கொடுக்குற பொழுது ஒரு நான்கு ஐந்து போலீஸ் சேர்ந்து ஒரு போலீஸ் அடி அணிப்பான், இருப்பா நான் அடிக்கிறேன் என்று அடிக்கிறான் இல்லையா. அதே மாதிரி புலன்கள் என்ன செய்யுதான், பொறிகள் மாறி மாறி அடிக்குதான், மாறி மாறினர். அழகாக ஒரு உதாரணம் சொன்னார் நம்முடைய மாணிக்கவாசன், இந்த பாட்டு மாணிக்கவாசன் பாடுறது தான், நீத்தல் மண்டபத்தில் பாடுறார். அஞ்சு புலனால் அரிப்புருவேன்னர், எது போல என்றால் நாங்கூழ்ப்புழு போலன்றார். நாங்கூழ்ப்புழு என்றால் நாக்குப்பூச்சி இல்லையா, நாங்கூழ்ப்புழுன்றது. இந்த நாங்கூழ்ப்புழு எலும்பு இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை போய் எறும்புக்கு அப்படியே பிடிச்சி பிடிச்சி கடிக்கும். எறும்பு கடிக்கிற பொழுது வேறு ஒன்றாக இருந்தால் பாம்பு போல தான் வேகமாக ஓடிடும், புழு ஓட முடியாது. அப்போ அந்த கடியும் தாங்க முடியாது, புழு வேகமாக ஓட முடியாது. அஞ்சு புலனால் அரிப்புருவே நாங்கூழ்ப்புழு என்றார். நம்ம நாம் எப்படி இருக்கிறார், உயிர் எப்படி மட்டும்தான், ஐந்து புலன்களும் ஐந்து பொறிகளும் எறும்புகள் போல, உயிர் நாங்கூழ்ப்புழு போல, வேகமாகவும் ஓட முடியல, எறும்பும் கடிக்குதான் என்ன பண்ணுவேன் என்று பாடுவது போல தான் வேடர்களையும் வஞ்சர்களையும் சொல்வாங்க. இந்த ஐந்து பொறிகள் வசப்பட்டதால் தான் இந்த உயிர் இறைவனை அடைய முடியவில்லை. எனவே அந்த பொறிகளிலிருந்து நீங்க வேண்டும். தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், பொறி என்றால் வந்து மாற்றத்துன்னு அர்த்தம் இல்லையா, பொறி வைத்து பிடிக்கிறார்கள் சொல்கிறோம் இல்லையா. பொறி வைத்து பிடிப்பது போல பெருமா என்ன பண்ணான், ஒன்றும் இல்லை அஞ்சு பொறி பிடிச்சான், ஐந்து பொறி வைத்து உயிரை விட விடாமல் பிடிச்சிட்ருக்கான் இல்லையா. எனவே அதை பொறி என்று சொன்னார்கள். இந்த பொறியை இவருன்னா நம்ம திருவாசகத்தில் பாடுற பொழுது அறம் பாவம் என்னும், அறம் பாவம் என்னும் இது எது சரி, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி ரெண்டு எழுதியிருக்கிறேன், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி வருது இதுவா. அதான் சரி, அவர் என்ன சொன்னார், பெருமான் நமக்கு கட்டின கயிறு இது அரும் கயிறுன்னார், சின்ன ரூ போட்டார், வலிமையான கயிறான், மாட்ட முடியாமல் கல்லை காலை பற்றி வெள்ளை பிடிச்சி போட்டாராம், அருங்கயிறு அது, கல்லினோடு என்னை பூட்டி அவன் கயிறு சொன்னாலே அப்புறம் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கல்லை கட்டின மாதிரி. அதெல்லாம் கூட சேக்கிரார் சொல்கிறார் பாட்டில் வருது. ஞான சேக்க இவர் நான் நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு கல் தான், ஒரு கல்லை கட்டி போட்டாங்க. இந்த உயிர்களுக்கு என்ன பண்ணான் பெருமான், மூன்று கல் கட்டினார்னார், மூன்று கல்லாம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று கல்லை வச்சு கட்டிட்டாச்சு. ஒரு கல்லை போடுறது பெருசு இல்லை அப்படி பாடுறார் பாட்டில்,
அப்பர் பெருமானுக்கு அஞ்செழுத்து என்ன, மூன்று கல்லாக இருக்கின்ற நம்மையே அஞ்செழுத்து காப்பாற்றணும்னு சொன்னால் ஒரு கல்லை கட்டின அவரை காப்பாற்றாதா என்று அவர் பாடுறார். அதில் அறம், அறம் பாவம், அறம் என்று சொன்னால் புண்ணியம், பாவம் நமக்கு தெரியும், புண்ணியத்துக்கு மறுதலையும் பாவம், இந்த ரெண்டு கயிறு கட்டினானா அறம் பாவம் என்னும் அரிய கயிறு இருந்தார். இப்போ பாவம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம், ஆனால் பாவம் நமக்கு புரிகிறோம், கோபம் வருகின்ற கோபமே ஒரு பாவம் தானே, மற்றதெல்லாம் விட்டுருங்க, பெருசாக கொலைலாம் பண்ண வேண்டியது இல்லாமல் கோபமே பாவம் தானே. நம்முடைய காஞ்சிபுரத்தில் இவங்களாம் கூட வந்தாங்க, லாவணி கூட வந்தாங்க, இவர் சித்த மருத்துவர் ஒன்று சொன்னார், அழகாக ஒன்று சொன்னார், அவருடைய மருத்துவத்தில் சொன்னார், அவர் சொன்னது நம்ம சாதாரண ஒன்று சொல்லுவோம், திருக்குறளில் வந்து இனிய உளவாக இன்னார குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு ஒரு குரல் இருக்குது. இனிமையான சொல்ல பெருமான் கொடுத்துருக்காங்க, அதை சொல்ல வேண்டியதானப்பா, ஏன் கடுஞ்சொல்ல சொல்கிறேன், அது எது போல என்றால் கனி இருக்க காய் கவர்வது போல, பழத்தை விட்டு காய் பிடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஓமை எப்படின்னு சொன்னால், பழமும் நமக்கு தேவை தான், காயும் நமக்கு தேவை தான். இப்போ வாழைக்காயின்னா காய்கறியில் தேவை நமக்கு, முருங்கைக்காய்னா முருங்கை பழம் கிடையாது, முருங்கைக்காய் தான், காயும் தேவை தான் கனியும் தேவை தான். எனவே பரிமேழ உரை என்ன பண்ணார், கனி என்று சொன்னால் பழம் அல்ல, பழம்தான், என்ன பழம் என்றால் அவ்வைக்கு அதிகமான் கொடுத்த நெல்லிக்கனி போலன்னர், அந்த கனி என்றால் அங்கே நெல்லிக்கனின்னர். காய் என்று சொன்னால் எத்தனையோ காய் இருக்கிறது, காஞ்சிரங்காயினர், காஞ்சிரங்காய்னா எட்டிக்கான்னு அர்த்தம், எட்டிக்காய் விஷம், நெல்லிக்காய் நெல்லிக்கனி இருக்குது அது உயிருக்கு துணை, சாப்பிட்டா நல்லது, எட்டிக்காய் சாப்பிட்டா உயிர் போடும், நஞ்சு அது. அப்போ என்ன சொன்னார், இனிய உளவாகினார், இனிமையாக பேசுவது எது போல என்று சொன்னால் நெல்லிக்கறி சாப்பிடுவது போல, கடுமையாக பேசினால் அது எட்டிக்காய் போல. யாருக்கு என்று சொன்னார், சொல்கிறவனுக்குனார், சொல்கிறவனுக்கு நான் மற்றவனுக்கு கிடையாது இல்லையா, இனிமையாக பேசினால் உன்னுடைய உயிர் வளரும், கோபமாக பேசினால் உங்களுக்கு எட்டிக்காய் போல உயிர் தாழ்ந்து போகும். இதை கண்டுபிடிக்கிறாங்க, இன்னைக்கு கண்டுபிடிச்சிக்காங்க, ஹைப்பர் டென்ஷன்லாம் ஏன் வருது என்றால் கோபத்தினால் வருது, கடுஞ்சொல்லால் வருது, அவனை திட்டிட்டு அவன் மட்டும் போயிட்டுருப்பான், இவன் தான் உதவிட்டு இருப்பான், அந்த கோபத்தை தாங்காது. அதை சொன்னார் அவர், டாக்டர் சொன்னார், என்ன சொன்னார், கடுமையாக ஒரு வார்த்தை ஒருத்தரை பார்த்து சொன்னால் சில அணுக்கள் அந்த செல் இறந்து போதான் உடனே, நம்ம எடுக்கிறது செல் உடனே என்ன இப்படி சொல்லிட்டானே, இந்த வார்த்தையை சொல்லிட்டானே என்று அப்படியே அசந்து போகிறோம் இல்லையா, அப்போ பல செல்கள் உயிர் போயிட்டு தான் இருக்குது, செல் அழிஞ்சு போதான், மீண்டும் வரதெல்லாம் இருக்கட்டும். அப்போ நம்மை பொறுத்தவரையில் கடுஞ்சொல்லாக சொன்னால் சில கொலைகளை செய்கிறோம், கோபம் கூட ஒரு கொலை மாதிரி தான், நமக்கு தெரிய மாட்டேங்குது, அடுத்தவனை கொள்றாதான் கொலை கிடையாது, கடுமையாக சொன்னாலும் கொலை தான் என்று பார்க்குறோம். பாரத்தில் இதுக்காக தனியாக ஒரு கதையை சொன்னாங்க, கடுஞ்சொல் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கதையை சொன்னாங்க, இப்போ நேரம் கிடையாது இல்லையா, என்றால் கடுஞ்சொல் அரும்பாவம், புண்ணியம் பாவனத்தில் பாவம் என்பது பெரிய பாவம் கிடையாது, சின்ன சின்ன பாவம் கூட பாவம் தான், புண்ணியம் ஆசைப்படுறோம், இந்த இரண்டும் அருங்கயிறுனா நமக்கு உயிருக்கு அருங்கயிறாக இருக்குது, அதை மாற்றணும், நாம் அருங்கயிறாக மாற்ற வேண்டும், புண்ணியமும் அற வேண்டும், அற்றுப்போகணும், பெரியருவு போட்டால் அந்த கயிறு அற்று போகிறதுன்னு அர்த்தம், கயிறு அருந்து போதல், எனவே அருங்கயிற்றை அருங்கயிறாக மாற்ற வேண்டும், அதுதான் நம்முடைய பெருமானுடைய அருள் அங்கே நமக்கு இருக்கிறது காரணம் என்று சொல்லி, புண்ணிய பாவம் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறம் தோல்போர்த்தின்றார். அதனால் அதோட நமக்கு இன்றைக்கி நிறுத்தி வைப்போம், பரப்பமைந்து கேள்மின் அடுத்த பாட்டு, பரப்பமைந்து கேள்மின் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம்.